நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பயிற்று படிப்பகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வரலாறு தொடர்பாக நிறைய காணொலிகள் நம்ம வெளியிட்டிருக்கோம். நாணயங்கள் தொடர்பாக நிறைய காணொலிகள் நம்ம வெளியிட்டிருக்கோம். இது வந்து அரிய நாணயம், சில நாணயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன, இந்த மாதிரிலாம் நிறைய காணொலிகள் வெளியிட்டிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் பயிற்று படைப்பகம் குறித்து, அதாவது நம்மளை பற்றி நாமளே ஏதாவது வீடியோ வெளியிட்டிருக்கோமா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. நண்பர்கள் நிறைய பேர் வந்து பயிற்று படைப்பகம்னா என்ன, ஏன் நீங்கள் வந்து நாணயங்கள் வரலாறு பற்றி மட்டுமே ரொம்ப வீடியோக்களை வெளியிட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சில நண்பர்கள் வந்து பயிற்று அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கீங்களே, அது என்ன வார்த்தை, அதுக்கு என்ன அர்த்தம், அந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க. சில நண்பர்கள் வந்து உங்களுக்கு எப்படி இவ்வளவு விஷயங்கள் வந்து நாணயங்கள் பற்றி தெரிஞ்சிருக்குது, இப்போ உங்களுடைய பின்னணி என்ன, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு தரப்பில் நிறைய அயல்நாடு வாழ் தமிழர்கள் வந்து உங்கள் பயிற்று படைப்பகத்துக்கு நாங்கள் ஏதாவது உதவி பண்ண முடியுமா, ஏன்னா வந்து தமிழர்கள் பற்றி, தமிழக வரலாறு பற்றி எங்கள் குழந்தைகளுக்கும் எங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் நாங்கள் சொல்கிறதுக்கு உங்களோட காணொலிகள் ரொம்ப உதவியாக இருக்குது, அதனால் உங்களுக்கு நாங்கள் ஏதாவது உதவி பண்ண முடியுமா. அதே சமயம் எங்களுக்கு வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் சில சந்தேகங்கள் இருக்குது, இது பற்றியெல்லாம் நீங்கள் காணொலிகள் தயாரித்து தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் சில தன்னார்வலர்கள் வந்து உங்கள் கூட இணைஞ்சு நாங்கள் வேலை பார்க்க முடியுமா, நீங்கள் ஆய்வுக்கு போகிறப்ப நாங்கள் ஆய்வுக்கு வர முடியுமா, நீங்கள் காணொலிகளை தயாரிக்கிறப்ப அதில் நாங்கள் உதவ முடியுமா, உங்கள் வீடியோக்களுக்கு சப்டைட்டில் இந்த மாதிரி ஏதாவது உதவிகள் தேவைப்படுமா அப்படின்னும் கேட்குறாங்க. உங்கள் எல்லாருக்குமான பதிலாக தான் இந்த காணொலியை நாங்கள் தயாரிச்சிருக்கோம். பயிற்று படைப்பகத்தில் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், பயிற்று அப்படிங்கிறனா என்ன அர்த்தம், ஏன் அந்த பேரை வச்சோம், மன்னர் மன்னன்கிற நபர் யார், அவர் வந்து என்ன மாதிரியான ஒரு பின்புலத்திலேருந்து வந்திருக்கிறாரு, இது எல்லாத்துக்கும் மேலே பயிற்று படைப்பகத்தோட எதிர்கால திட்டம் என்ன, நம்ம எல்லாரும் சேர்ந்து எதை நோக்கி போயிட்டுருக்கோம், அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். மிக முக்கியமான காணொலி, முழுக்க பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கும் நமக்கும் நடுவில் வந்து ஒரு பெரிய புரிதல் ஏற்படும். நாம் இன்னும் பல பெரிய மிக நீண்ட பயணங்களை மேற்கொள்கிறதுக்கு இந்த காணொலி வந்து ஒரு உதவியாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதனால் முழுமையாக பாருங்கள், வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். பயிற்று படைப்பகம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, அது வந்து ஒரு தனி நபர்களுடைய யூடியூப் சேனல், அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது அந்த மாதிரி தனி நபர்களுடைய யூடியூப் சேனலாக இருக்குது. ஆனால் பயிற்று படைப்பகம் அப்படிங்கிறது ஒரு தனி நபருடைய விருப்ப வெறுப்புக்காக தொடங்கப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் கிடையாது, அது வந்து பயிற்று கல்வி அறக்கட்டளைங்கிற ஒரு கல்வி அறக்கட்டளையோட அங்கம். இந்த பயிற்று கல்வி அறக்கட்டளைங்கிறது கடந்த 2012 ஆண்டில் முறைப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளை வந்து ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறப்போ, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு நாணயங்கள் வரலாறு பற்றின செய்திகளை கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காகவும், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு நாணய கண்காட்சிகளை நடத்தணுங்கிறத நோக்கத்துக்காகவும் இந்த பயிற்று கல்வி அறக்கட்டளை அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. இந்த அறக்கட்டளையின் சார்பாக 2012 ஆண்டில் இருந்து 2018 ஆண்டு வரைக்கும் 10 மிகப்பெரிய நாணய கண்காட்சிகள் நடத்தப்பட்டன. அந்த நாணய கண்காட்சிகளை ஒரு 25,000 மேற்பட்ட மாணவர்களும் ஒரு 10,000 பொதுமக்களும் பார்த்தாங்க. அது வந்து சென்னையில் நடந்தது, கோயம்புத்தூரில் நடந்தது, இந்த மாதிரி மிக குறிப்பிட்ட இடங்களில் வந்து அந்த நாணய கண்காட்சிகள் நடந்தது. சரி, இப்போ நாணய கண்காட்சின்னு ஒன்று ஏன் நடத்தணும், நாணயங்கள் பற்றி என் மாணவர்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏன்னா வேறு எந்த அறக்கட்டளையுமே நாணய கண்காட்சி நடத்துறதுங்கிறத நோக்கமாக வச்சுக்கல. தமிழ்நாட்டில் வந்து லட்சக்கணக்கான அறக்கட்டளைகள் இருக்குது, வேறு யாருமே வச்சுக்கல. நீங்கள் மட்டும் ஏன் இதை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, நம்ம கல்வி திட்டத்தை பற்றி முழுமையாக தெரிந்தவர்களுக்கு இந்த நாணய கண்காட்சியினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது என்னென்னு தெரியும். உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ வந்து தமிழ் அப்படிங்கிற ஒரு பாடம் மாணவர்களுக்கு இருக்குது, அந்த பாடத்தில் அவர்களுக்கு வந்து பாட நூல்களையும் தாண்டிய ஒரு அறிமுகம் வேணுங்கிறதுனாலையும், ஒரு திறன் மேம்பாடு வேணுங்கிறதுனாலையும் மன்ற தேர்வு அப்படின்னு ஒன்று நடத்துகிறாங்க. பள்ளிக்கூடங்களில் வந்து தமிழ் மன்றங்கள் வச்சுருக்கிறாங்க. சில பள்ளிகளில் வந்து அவங்களே வந்து சின்ன சின்ன கையெழுத்து பத்திரிக்கை அந்த மாதிரி விஷயங்களையும் நடத்துகிறது உண்டு. அப்போ தமிழுக்கு மன்ற தேர்வு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆங்கிலத்துக்கு வந்து பாட புத்தகம் கூடவே ஒர்க் புக் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து நடைமுறையில் எப்படி ஆங்கிலத்தை பயன்படுத்துறது, ஒரு விண்ணப்பத்தை எப்படி எழுதுறது, ஒரு கடிதத்தை எப்படி எழுதுறது, ஒரு விஷயத்தை வந்து சுருக்கமாக எப்படி கொடுக்கறது, அதே சுருக்கமாக இருக்கிற விஷயத்தை எப்படி விரிவாக கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாணவர்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி கற்றுக்கணுங்கிறதுக்காக
ஒர்க் புக் அப்படின்னு ஒன்று ஆங்கிலத்துக்கு இருக்குது. நீங்கள் அறிவியல் பக்கம் வந்தீங்க அப்படின்னா வேதியியலாக இருக்கட்டும் இயற்பியலாக இருக்கட்டும் இதற்கெல்லாம் ஆய்வுக்கூடங்கள் இருக்குது. ஆய்வுக்கூடங்களுக்கு போய் அவங்க ஆய்வு பண்ணுறப்ப தான் அவங்க பாடப்புத்தகத்தில் படித்த நிறப்பிரிக்கைனா என்ன முப்பட்டகம்னா என்ன அப்படின்னா அவங்க தெரிஞ்சுக்க முடியும். அப்போது ஒவ்வொரு பாடத்துக்கும் துணை நடவடிக்கை அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ வரலாறுங்கிறதும் ஒரு பாடம் தான். நம்ம வந்து 5ஆம் வகுப்புக்கு பின்னாடி 12ஆம் வகுப்பு வரைக்கும் வரலாறுங்கிறது வந்து ஒரு பாடமாக மிக முக்கியமான பாடமாக படிக்கிறோம். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வரலாறு படித்தா வேலை கிடைக்காது அப்படிலாம் நினைக்கிறவங்கள பார்க்குறோம். ஆனால் வந்து இந்தியா முழுக்க இந்திய ஆட்சிப்பணி தேர்வில் வெற்றி அடைஞ்சவங்களில் பெரும்பாலானவர்கள் வந்து மிக முக்கிய பாடமாக தேர்வு செஞ்சது வரலாறு தான் இருக்குது. அதனால் இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இந்திய ஆட்சி பணியில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாருக்குமே வந்து மிக முக்கியமான பாடம்ங்கிறது வரலாறு. வரலாறு படிச்சுட்டு வேலை கிடைக்காதுன்னு சொல்கிறதே ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா வரலாறு படிக்கிறதுன்றது நீங்கள் வேலை பார்க்குறதுக்காக இல்லை, நீங்கள் பிறரை வேலை வாங்குறதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு தொலைநோக்கு வர்றதுக்காக நீங்கள் தலைவராக மாறுவதற்கான ஒரு பாடம் தான் வரலாறு. ஏன்னா வரலாறு தெரியல அப்படின்னா உங்களால் வரலாற்றை படைக்க முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமாக இருக்குது. அவ்வளவு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடம் தான் வரலாறு. அந்த வரலாறுக்கு துணை நடவடிக்கை ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறப்போ நிறைய பேருக்கு அதுக்கு என்ன துணை நடவடிக்கை அப்படிங்கிறதே ஞாபகத்தில் இருக்காது. இருக்குது. என்ன துணை நடவடிக்கை அப்படின்னா வரலாறை பாடமாக படிக்கக்கூடிய மாணவர்களை எங்கேயாவது ஒரு அருங்காட்சியகத்துக்கு கூட்டிகிட்டு போய் அதை சுற்றி காட்டணும். இது ஒரு துணை நடவடிக்கை. இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு அதாவது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இதுதான் கோட்டை இந்த இடத்துல தான் வந்து போர் நடந்தது இந்த இடத்துல தான் அரண்மனை இருந்தது அப்படின்ட்டு அந்த சுற்றுலாத்தலத்தை சுற்றி காட்டுறது. இந்த ரெண்டு முறைகளில் வரலாற்று படத்துக்கான துணை நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்படணும். இப்போ வந்து நீங்கள் ஐரோப்பிய நாடுகளை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு மாணவன் வந்து பள்ளி படிப்பை நிறைவு செஞ்சுட்டு போகிறான் அப்படின்னா அவன் வாழ்நாளில் ஒரு முறையாவது ஒரு வரலாற்று தலத்துக்கோ அல்லது ஒரு அருங்காட்சியகத்துக்கோ கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவான். அது ஒரு ஒன்றுங்கிறது ரொம்ப குறைச்சல் 50 முறை 100 முறை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அமெரிக்காவிலையும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுமே வந்து ஒரு முறையாவது ஒரு வரலாற்று தலத்துக்கோ அல்லது ஒரு அருங்காட்சியகத்துக்கோ போயிட்டு வந்தவங்களாக தான் இருக்கிறாங்க. ஆசிய கண்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜப்பானில் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வரலாற்று தலத்துக்கோ அல்லது அருங்காட்சியகத்துக்கோ அழைத்து செல்லப்படுறாங்க. நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து இங்கே எல்கேஜி யூகேஜி மாதிரி ஆரம்ப பாடத்தில் சேர்க்குறாங்க இல்லைங்களா, சேர்த்த உடனே அந்த குழந்தைங்களை அவங்க கூட்டு போகிறது வந்து ஹிரோஷிமா நாகசாகிக்கு கூட்டு போகிறாங்க. அதுதான் அவங்க சுற்றி காட்டக்கூடிய முதல் வரலாற்று தலமாக இருக்குது. அங்கே குண்டு வெடிப்பால் பாதிக்கப்பட்ட அதாவது 2ஆம் உலகப் போரில் 1945 ஆகஸ்ட் 6-7 அந்த தேதிகளில் வந்து அங்கே குண்டுகள் வீசப்பட்டன. அப்போது பாதிக்கப்பட்ட சில கட்டுமானங்களை இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து புனரமைப்பே செய்யாமல் வச்சுருக்காங்க. அந்த கட்டுமானங்களை இந்த எல்கேஜி யூகேஜி வகை வகுப்புகளில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு காட்டுறாங்க. காட்டுறப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைங்க அப்படின்னா அந்த கட்டுமானங்கள் இடிஞ்சிருக்கு இல்லையா, அதை அந்த குழந்தைங்களை வரைய சொல்கிறாங்க. அதை பார்க்குறப்பையும் வரைகிறப்பையும் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி அப்படின்னா ஏன் இந்த இடம் மட்டும் இப்படி இடிபாடாக இருக்குது, யார் இதை இடித்தா, யார் என்னோடய தேசத்து மேலே தாக்குதல் நடத்தினா அப்படிங்கிற அந்த கேள்வி அந்த குழந்தைங்களுக்கு வருது. வந்த பின்னாடி அவங்க வந்து உலகப்போர்னா என்ன, ஜப்பான் வந்து அதில் எவ்வளோ பெரிய பின்னடைவை சந்திச்சது, அந்த பின்னடைவுலேருந்து எப்படி மீண்டு வந்தது, ஜப்பானுடைய வளர்ச்சிக்கு நம்மலாம் எவ்வளோ முக்கியம் அப்படின்லாம் அந்த குழந்தைங்க புரிஞ்சுக்குது. ஜப்பானியர்கள் உலகத்தின் மிகச்சிறந்த தேசப்பற்ற மிக்க மக்களாக இருக்கிறதுக்கு காரணமாக இந்த நடவடிக்கைங்கிறது இருக்குது. இப்படியெல்லாம் ஒவ்வொரு நாடும் செய்கிறப்போ உலகத்தின் மிக பழமையான வரலாற்றுக்கு சொந்த நாடான இந்திய நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களில் 95% மாணவர்கள் தங்கள் பள்ளி காலத்தில் ஒரு அருங்காட்சியகத்து கூட போகாதவர்களாக ஒரு சுற்றுலாத்தலத்து கூட போகாதவர்களாக வெளிவருகிறார்கள். இப்படி இருந்தால் இவங்க கிட்டக்க நீங்கள் எப்படி தேசபக்தியை வளர்ப்பீங்க, இவர்கள் எப்படி இந்திய மண்ணுக்கு பயன்படக்கூடிய ஒரு மக்களாக வருவாங்க, இந்த மக்கள் எப்படி அவங்களுடைய வரலாற்று அறிவோடு இணைந்தவர்களாக இருக்க முடியும், இந்த மக்கள் வந்து வரலாறுங்கிற பாடத்தை அப்புறம் எப்படி பார்ப்பாங்க, ஏதோ ஒன்று எழுதியிருக்காங்கப்பா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இயல்பு வாழ்க்கையில் அவங்களுக்கு வரலாறுக்குமான தொடர்புங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. இதற்காக நம்ம வந்து பள்ளிக்கூடங்களை குறை சொல்ல முடியுமா அப்படின்னா அப்படியும் பொதுப்படையாக நம்ம குறை சொல்லிட முடியாது. ரெண்டு பிரதான சிக்கல்கள் இருக்குது அவங்களுக்கு. ஒன்று என்னென்னா இந்தியாவில் அருங்காட்சியகங்கிறது எண்ணிக்கையில் ரொம்ப ரொம்ப குறைச்சல் தான்.
இப்போ நீங்கள் வந்து ஐரோப்பிய நாடுகளையும் அமெரிக்க நாடுகளையும் பார்த்தீங்க அப்படின்னா அருங்காட்சியகங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம், அரசு அருங்காட்சியகங்களும் அதிகம், தனியார் அருங்காட்சியகங்களும் அதிகம். அதனால் கூட்டு போயிட்டு வர்றதுக்கான விஷயங்களும் அங்கே அதிகமாக இருக்குது. அருங்காட்சியகத்துக்குன்னே சொந்தமாக அங்கே பேருந்துகள்லாம் இருக்கும், அவங்களே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களே கொண்டு வந்து விட்டுருவாங்க. மாணவர்களுக்கான சலுகைகள் இருக்குது. இந்த மாதிரி வந்து அங்கே வந்து உட்கட்டமைப்புன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். இன்னும் சொல்லப்போனால் உலகின் தலை சிறந்த கட்டிடங்கள் அப்படின்னு நீங்கள் பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தலை சிறந்த 100 கட்டிடங்களில் ஒரு 70 கட்டிடங்கள் வந்து அருங்காட்சியகங்களாக மாற்றப்பட்டிருக்கு. ஃப்ரான்ஸ் அரசன் வந்து லூவர்னு ஒரு அரண்மனை இருந்தது, ஃப்ரெஞ்சு அரச குடும்பம் வந்து அந்த லூவர் அரண்மனையில் தான் இருந்தது. அந்த அரண்மனை வந்து நீங்கள் லூவர் மியூசியமாக மாற்றப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து மிகச்சிறந்த கட்டிடங்களை எல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அருங்காட்சியகங்களாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் வந்து மிகச்சிறந்த கட்டிடங்களை பராமரிக்கிறோம், ஆனால் வந்து ஒரு சிறந்த அருங்காட்சியகமாக அதை மாற்றணும்லாம் கிடையாது. அந்த கட்டிடம் சம்மந்தப்பட்ட சில பொருட்களை மட்டும் நம்ம காட்சிப்படுத்தியிருப்போமே தவிர பள்ளி மாணவர்கள் வந்துட்டு போகணும், பொதுமக்கள் வந்துட்டு போகணும், அவர்களுக்கு வரலாறை சொல்லிக் கொடுக்கணும், ஒரு சிறந்த அருங்காட்சியகமாக இது இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல அருங்காட்சியகம் வந்து அடிக்கடி போயிட்டு வர்ற மாதிரி தூரங்களில் உருவாக்கப்படுறது இல்லை. ஒன்றாவது சிக்கல். ரெண்டாவது வந்து தூரமாக இருக்க ஒரு அருங்காட்சியகத்துக்கு மாணவர்களை கூட்டிகிட்டு போயிட்டு வரணும் அப்படின்னா ஒரு அரசு பள்ளின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பேருந்து ஏற்பாடு பண்ணணும், அது கட்டணம் செலுத்தணும், விருப்பப்படுற மாணவர்கள்ட்ட மட்டும்தான் கட்டணம் வாங்க முடியும், அதுக்கு ஒரு ஆசிரியரை போடணும், அவங்க போயிட்டு அவ்வளோ பசங்களையும் பத்திரமாக கூப்பிட்டு வரணும், பெற்றோர்களே நிறையா பேர் வந்து இல்லை அவ்வளோ தூரம்லாம் வேணாம், பசங்களை நம்பி அனுப்ப முடியலை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்க்குறோம், அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆக மொத்தம் மாணவர்களுக்கும் வரலாற்றுக்கும் நடுவில் ஒரு பெரிய இடைவெளி விழுறதுக்கு இதெல்லாம் காரணமாக இருக்குது. அப்போது மாணவர்களால் ஒரு சுற்றுலாத்தலத்துக்கோ அருங்காட்சியகத்துக்கோ போக முடியலை அப்படிங்கிறது தான் சூழல்னா இந்த பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்கிறது அப்படின்னு பார்க்கணும். மருத்துவமனைக்கு மக்களால் போக முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில் நடமாடும் மருத்துவமனை அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். நூலகங்களுக்கு மாணவர்கள் போக முடியலங்கிற சூழ்நிலையில் நடமாடும் நூலகங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வரோம். அதே மாதிரி அருங்காட்சியகங்களுக்கு மாணவர்கள் போக முடியலங்கிற ஒரு சூழ்நிலையில் நடமாடும் அருங்காட்சியகங்களை கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. இதன் அடிப்படையில் தான் நாங்கள் பயிற்று கல்வி அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பித்து பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அவங்க இருக்கிற இடத்துக்கே கொண்டு போய் வரலாற்று நாணய கண்காட்சிகளை நடத்துறது அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. அதால் சுற்றிலும் வந்து நிறைய மாணவர்கள் வசிக்கக்கூடிய ஒரு 5 பள்ளி 6 பள்ளி இருக்கக்கூடிய இடம், பொதுமக்களும் நல்லா வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு திருமண மண்டபத்திலேயோ அல்லது ஒரு அரங்கிலேயோ அல்லது அங்கே இருக்க ஒரு அமைப்புடைய இடத்துலையோ வந்து நாங்கள் நாணய கண்காட்சிகளை நடத்துவோம். நடத்தினோன்னா நாங்கள் நாணய கண்காட்சிக்கு வரவங்ககிட்ட எந்த கட்டணமும் வசூலித்ததே கிடையாது, அவங்க வந்து அந்த நாணய கண்காட்சியை பார்த்துட்டு போவாங்க. இப்படி பார்க்க வர்றவங்ககிட்டேருந்து எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போனால், ஏன்னா நாங்கள் வந்து கண்காட்சி நடத்துகிறோம், அதுக்கு செலவு பண்ணுறோம், எப்படி எங்களுக்கு வருமானம் கிடைக்குன்னு பார்க்க போனால், இப்போ கூட நிறைய பேர் நம்ம பயிற்று படைப்பகம் கீழே கமெண்ட் போடுறாங்க, நீங்கள் வந்து வருமானத்துக்காக இப்படிலாம் சொல்கிறீங்க, வருமானத்துக்கு தானே உங்கள் சேனல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறவங்கள பார்க்குறோம். ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப சதவீதம், வெகு சிலர் தான் அப்படி கேட்குறாங்க. பெரும்பாலான மக்கள் எங்களை புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. அப்படி கேட்கக்கூடிய வெகு சிலருக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லணும். இப்போ வந்து நீங்கள் நாணய கண்காட்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு 2-3 மேசைகளில் வந்து நாணயங்கள் வச்சுருப்பாங்க, ஒரு 60-70 கடைகள் அங்கே இருக்கும், நாணய விற்பனை கடைகள் இருக்கும். இது மாதிரி நாணய கண்காட்சிகள் தான் இந்தியா முழுக்க நடக்குது, தமிழ்நாடு முழுக்க நடக்குது. எங்களுடைய நாணய கண்காட்சிகளில் நாங்கள் நடத்தின 10 நாணய கண்காட்சிகளில் நாங்கள் 1 நாணய கடையை கூட அனுமதிக்கலை. அங்கேருந்து நாணய விற்பனைங்கிறத 100% நாங்கள் தடை செஞ்சோம். ஏன்னா நாங்கள் வந்து பொதுமக்களுக்காக மட்டும் நாணய கண்காட்சி நடத்தலை, நாங்கள் மாணவர்களுக்காக நடத்துகிறோம், ஒரு பள்ளி மாணவனுக்காக நடத்துகிறோம். அந்த பள்ளி மாணவன் வந்து பார்த்துட்டு அந்த நாணயத்தை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றான், அவன் செலவு பண்ணணும் ஆசைப்பட்றான் அப்படின்னா அது தவறு. ஏன்னா அவங்க வந்து அவங்க பெற்றோர்கள்கிட்டேருந்து பணம் வாங்கி செலவு பண்ணக்கூடிய ஒரு வயசில் இருக்காங்கன்றப்போ அவர்கள் வந்து செலவு செய்ய தூண்டக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால நாங்கள் நடத்தின 10 நாணய கண்காட்சிகளில் நாங்கள் 1 கடையை கூட அனுமதிக்கலை. ஒரு கடையோட அனுமதிக்கு வந்து 10,000 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. ஒரு தகவலுக்கு சொல்கிறவங்களுக்கு நாங்கள் 1 நபரை கூட அனுமதிச்சதே இல்லை. எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க, இல்லைங்க அது எங்கள் கொள்கை முடிவு, நாங்கள் அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அதே சமயம் அங்கே வந்து ஒரு உண்டியல் வச்சுருப்போம், அந்த நாணய கண்காட்சியை பார்வையிடுறவங்க அவங்களால முடிந்த ஒரு தொகையை அந்த உண்டியலில் போடுவாங்க. அந்த நாணய கண்காட்சி முடிஞ்சோடனே எவ்வளோ தொகை இருக்குதுன்னு பார்ப்போம். இருக்கிற தொகையே இப்போ எங்கள் நாணய கண்காட்சிகளுக்காக வர்ற மாணவர்கள் இருக்காங்கல்ல, இப்போ எங்கள் தரப்பில் கொஞ்சம் மாணவர்கள் வச்சுருப்போம், அவங்க தான் வந்து எல்லாருக்கும் விளக்கம் கொடுப்பாங்க, இந்த நாணயம் இது, இதை பற்றி கூடுதல் தகவல் வேணால் அவர்கிட்ட கேளுங்க, இந்த நாணயத்தில் இது இதனால தான் இருக்குதுன்னு சொல்லலாம் எங்கள் மாணவர்கள் விளக்கம் கொடுப்பாங்க. அந்த மாணவர்களுக்கு இப்படி வரக்கூடிய தொகையை நாங்கள் பகிர்ந்து கொடுத்துருவோம்.
ஒருவேளை வந்து தொகையே வரல அப்படின்னா கை காசை போட்டுட்டு வரதும் உண்டு. இப்போ போன கண்காட்சியிலேருந்து வர தொகையை வச்சு அடுத்த கண்காட்சியை நாங்கள் நடத்துறதில்ல. ஒரு கண்காட்சி முடியுது அப்படின்னா அங்கேயே வந்து அதுக்கு வந்து தொகையை நாங்கள் பூஜ்யமாக்கிறோம். அடுத்து ஒரு கண்காட்சினா கை காசு போட்டு தான் ஆரம்பிப்போம். முடிகிறப்ப அந்த கண்காட்சியினுடைய கணக்கை வந்து முடிச்சுட்டு அடுத்த கண்காட்சிக்கு தயாராகும். இந்த முறையில் தான் எங்களுடைய 10 நாணய கண்காட்சியுமே நடந்தது. 1 ரூபாய் கூட நாங்கள் இதுலேருந்து லாபம் எடுக்கலை. பயிற்று கல்வி அறக்கட்டளை வந்து லாப நோக்கத்தோடு செயல்படக்கூடாது, யாருக்கிட்டையும் நன்கொடை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நாங்கள் கொள்கையாக வச்சுருந்தோம். இப்போ வந்து இப்போ பயிற்று படைப்பகம்னா என்ன, அது எங்கேருந்து வந்தது? பயிற்று படைப்பகங்கிறது 2012 ஆண்டுலேருந்து இருக்கக்கூடிய பயிற்று கல்வி அறக்கட்டளைலேருந்து வந்திருக்குன்றதை நீங்கள் பார்த்தீங்க. பயிற்று கல்வி அறக்கட்டளையில் நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னு பார்த்தீங்க. இந்த நாணய கண்காட்சிகளுக்கு மாணவர்கள் கொடுத்த வரவேற்பு வந்து ரொம்ப சிறந்த வரவேற்பு. சில நாட்கள்லாம் எங்களால் கூட்டத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு வரிசையில் நில்லுங்கன்னா மொத்த மாணவர்களும் ஒரு வரிசையில் நிற்பாங்க. அது எவ்வளோ பெரிய வரிசை அப்படின்னு ஒரு காணொலியில் நீங்களே இப்போ பாருங்களேன். இப்படி தான் வந்து மாணவர்கள்கிட்டேருந்து எங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிது. பத்திரிகைகள் ஊடக நண்பர்களும் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. எல்லா ஊடகங்கள்லேயும் எங்களை பற்றின செய்திகளும் வந்தது. ஆனால் இவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைச்சும் கூட 2018 பின்னாடி எங்களால் நாணய கண்காட்சிகளை தொடர்ந்து நடத்த முடியலை. ஏன்னா வந்து எங்களுக்கு இருந்த தன்னார்வலர்களில் பல பேர் வந்து வளர்ந்து வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை, குடும்பத்தை பார்க்க வேண்டிய சூழ்நிலை, எனக்கும் தனிப்பட்ட முறையில் கல்யாணம், குழந்தை இதெல்லாம் வந்த உடனே எங்களால் நேரம் ஒதுக்க முடியலை. இது ஒரு பெரிய குழு வேணும் ஒரு நாணய கண்காட்சியை நடத்தணும்னா. ஒரு தனி நபரால் நடத்த முடியாதுங்கிறதுனால என்னாலையும் ஒன்றும் செய்ய முடியலை. ஆனால் எல்லார் மனசுக்குள்ளேயும் நம்ம நாணய கண்காட்சி நடத்தணும், திருப்பவும் மக்கள்கிட்ட போகணும், இப்போ பயிற்று கல்வி அறக்கட்டளை பற்றி மக்கள் திரும்ப பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மட்டும் இருந்தது. ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரில. இந்த சூழ்நிலையில் தான் இப்போ யூடியூப்பில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வீடியோக்கள் வெளியிடக்கூடிய சேனல்கள் வந்து மக்கள்கிட்ட நாங்கள் திரும்பவும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குன்றதை 2019 நாங்கள் கண்டுபிடிச்சோம். அப்படி தான் வந்து யூடியூப்புக்கு நாங்கள் பயிற்று படைப்பகமாக வடிவம் மாதிரி உள்ளே வந்தோம். அடுத்ததாக அடிக்கடி நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, அது என்ன பயிற்று படைப்பகம், பயிற்று அப்படிங்கிறது என்ன மொழிச்சொல், அதுக்கு என்ன பொருள், இப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. பயிற்று அப்படிங்கிற வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அந்த வார்த்தையை நான் தான் தேர்வு செஞ்சேன். அது ஏன் தேர்வு செஞ்சேன் அப்படிங்கிறதுல இருந்தே பயிற்றுங்கிறத பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கலாம். தமிழ்நாட்டில் பல மிகப்பெரிய தலைவர்கள் உருவாக காரணமாக இருந்த ஒரு திட்டம் இலவச மதிய உணவு திட்டம். இன்றைக்கி வந்து கல்வி சிறந்த தமிழ்நாடுங்கிறோம். இந்திய அளவில் இடைநிற்றலை தவிர்க்கக்கூடிய மாநிலங்களில் தமிழகம் முன்னிலையில் இருக்குது. இதுக்கெல்லாம் மேலே வசந்தகுமார் அண்ணாச்சி உட்பட நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் மட்டும் இலவச மதிய உணவு இல்லை, சத்துணவு இல்லை அப்படின்னா நாங்கள் பள்ளிக்கூடமே போயிருக்க முடியாது, காமராஜர் தான் எங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. நானே நான் பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப என் தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர்லாம் இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து அந்த இலவச மதிய உணவு திட்டத்து மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்டு. இப்போ நான் வந்து வீட்டிலேருந்து சாப்பிட்டா கூட சில நாள் எங்கள் அம்மா வந்து ஒரு அவசர வேலையாக போயிடுறாங்க, மத்தியான சாப்பாடு கொடுக்கல அப்படின்னாங்கன்னா நான் கூட போய் வரிசையில் நின்று இலவச மதிய உணவு சாப்பிட்ருக்கேன். நல்ல வசதியான குடும்பமாக இருந்தாலும் கூட அதில் ஒன்றும் வெக்கப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. எங்கள் ஆசிரியர்களே கூட சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்தீங்களா, பிடிக்கலனா கூட நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படிம்பாங்க. ஒரு மிகப்பெரிய திட்டம். இப்போ ஒரு பசியில் இருக்க ஒரு பையன், காலையில் வந்து மத்தியானம் பசியில் இருக்க ஒரு பையனுக்கு சாப்பாடு போடாமல் வகுப்பு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வகுப்பறை வந்து சிறையை விட மோசமானதாக இருக்கும்.
அப்படி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல்ல வயிற்றுக்கு சாப்பாடு கொடுத்து கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த திட்டம் வந்து இலவச மதிய உணவு திட்டம். அதை பற்றி பேசுகிறப்போ அப்படியே கண்ணு கலங்கிறோம். ஏன்னா வந்து காலை சாப்பாடு கூட இல்லாமல் வந்து மதிய உணவு திட்டத்துக்காகவே சாப்பிட்ட பல மாணவர்களை வந்து நான் வந்து நான் படித்தப்பையும் சந்திச்சிருக்கேன், நான் வகுப்பு எடுக்கிறப்பையும் சந்திச்சிருக்கேன். ரொம்ப ஒரு சிறந்த திட்டம். அந்த திட்டத்தை பற்றி நான் படிக்க நேர்ந்தப்போ அந்த திட்டம் முதன் முதல்ல தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்க்குறப்போ எட்டயபுரம். எட்டயபுரத்தில் தான் வந்து முதன் முதலாக தமிழ்நாட்டில் வந்து இலவச மதிய உணவு அப்படிங்கிற ஒரு திட்டம் அமலாக்கப்படுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்ட தலைநகரங்கள் இருக்குது, எத்தனையோ மிக முக்கியமான ஊர்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு எட்டயபுரத்தில் எதுக்கு போய் இந்த திட்டத்தை கொண்டு போகிறாங்க? எட்டயபுரம்னா பாரதியார் பிறந்த ஊர், அவ்வளோதான் நமக்கு தெரியும். அதுக்கு மேலே வேறு யாருக்குமே எட்டயபுரத்தை பற்றி பொதுமக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கப்போ அந்த ஊர்லேயும் கொண்டு போய் திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்க்குறப்போ பாரதியாருடைய ஒரு கவிதை வந்து இந்த திட்டத்துக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருந்திருக்கு, மிகப்பெரிய விஷயத்தில் ஒரு உறுதுணை பண்ணியிருக்கு அப்படிங்கிறது எனக்கு பின்னாட்களில் தெரிய வந்தது. அந்த வரிகள் என்னென்னா, அந்த பாட்டில் ஒரு ரெண்டு வரிகள் மட்டும் சொல்கிறேன். வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷங்களுக்குமே நம்ம என்ன பண்ணால், முதல்ல வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்கணும். வேற என்ன பண்ணணும்னா, இவர்கள் அனைவருக்கும் கல்வி கொடுத்து அதன் மூலமாக இந்த புவியை நம்ம உயர்த்தணும் அப்படின்னு பாரதியார் எழுதியிருக்கிறார். இந்த இடத்துல பயிற்றி பல கல்வி தந்து அப்படின்னு வர்றப்போ இந்த பயிற்றின்ற வார்த்தை என்ன, அது எதை சொல்லுது அப்படிங்கிற ஒரு தேடல் எனக்கு வந்தது. அந்த சொல்லை நான் நோக்கி போகிறேன். இப்போ வந்து ஆசிரியர் அப்படின்னு ஒரு சொல் சொல்கிறோம், அதற்கு நிகரான சொல் தான் பயிற்றுனர் அப்படிங்கிற ஒரு சொல்லும். இப்போ நீங்கள் காரு கற்றுக்க போனீங்க அப்படின்னா கார் ஓட்டுறதுக்கு பயிற்றுனர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ கார் பயிற்று பள்ளி அப்படின்லாம் சில பேர் வந்து நல்ல தமிழில் பேர் வைக்கிறதா நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நீச்சல் சொல்லிக் கொடுக்குறவங்களும் பயிற்றுனர் தான், விளையாட்டை சொல்லிக் கொடுக்குறவங்களும் பயிற்றுனர் தான். இப்போ ஆசிரியருக்கும் பயிற்றுனருக்கும் என்ன ஒரு வேறுபாடு அப்படின்னா, இப்போ ஆசிரியர் வந்து விவசாயத்தை பற்றி இங்கே என்ன சொல்லலாம், இங்கே இந்தியாவில் எப்படி விவசாயம் நடக்குது, இப்படி நடவு பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பயிற்றுனர்னா ஒரு மாணவன் விவசாயம் பண்ணுறப்போ அவன் கூட அவரும் போய் அந்த சேத்துல கால் பதிச்சு இப்படி தான்ப்பா காலை வைக்கணும், இப்படி தான்ப்பா நாற்று நடணும் அப்படின்னு சொல்கிறவங்க பயிற்றுனர். ஆக கல்வி கற்பிக்கும் முறையில் ஒரு படி மேலே போய் மாணவர்களுக்காக மெனக்கெட்டு சொல்லிக் கொடுக்குற ஒரு கல்வி முறை தான் பயிற்றுவித்தல். அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர் தான் பயிற்றுனர். இந்த முறைமைக்கு பயிற்றுதல் அப்படின்னு பேர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி ஒரு வார்த்தை தமிழில் இருக்கப்போ அதையும் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் 2012 ஆண்டில் நாங்கள் தொடங்கின கல்வி அறக்கட்டளைக்கு பயிற்று கல்வி அறக்கட்டளைன்னு பேர் வச்சோம். அந்த பேர் இன்னும் நீண்டு நிலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய இந்த நிறுவனத்துக்கு பார்த்திங்கன்னா பயிற்று படைப்பகம் அப்படின்னு பேர் வச்சோம். அடுத்து எல்லோரும் கேட்குற கேள்வி வந்து பயிற்று படைப்பகம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது தான். அது ஒரு பெரிய கதை. அதாவது 2011 ஆண்டிலேயே என்னுடைய மின்னஞ்சல் முகவரியில் நான் வந்து சில காணொலிகளை தயாரித்து பதிவேற்றம் பண்ணேன். அப்போ இந்த காணொலிகள் எப்படி தயாரிக்கிறதுன்னு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கண்காட்சிகளுக்காக நாங்கள் வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் சிலது தயாரிப்போம். அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கே வந்து ஒரு இசையை போட்டு அதை அப்படியே வந்து ஒரு வீடியோவாக நாங்கள் மாற்றி அதை வந்து பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து ஒரு யூடியூப் வலைக்காட்சியாக இல்லாமல் என்னுடைய மின்னஞ்சலில் நான் ஏற்றில சில வீடியோக்கள், அந்த அளவில் தான் அது இருந்துக்கிட்டு இருந்தது. அதற்கு மேலே யூடியூப்பில் வந்து இவ்வளவு மக்கள் இருக்காங்க, இவ்வளவு தமிழ் ஆர்வலர்கள் இருக்காங்க, இவ்வளவு அயல்நாடு வாழ் தமிழர்களுக்கு யூடியூப் வந்து தமிழ் பற்றி தெரிஞ்சக்கூடிய ஒரு தளமாக இருக்குது அப்படிங்கிற எந்த அறிவுமே எனக்கு வந்து அப்போல்லாம் இல்லை. இப்படி இருக்கிறப்போ 2018 ஆண்டில் வந்து பயிற்று கல்வி அறக்கட்டளைக்கும் எனக்கும் திடீர்னு நிறைய அழைப்புகள் வருது, நிறைய மின்னஞ்சல்கள் வருது. எங்ககிட்ட 50 பைசா காசு இருக்குது, 1 ரூபா காசு இருக்குது, நீங்கள் விலைக்கு வாங்கிக்கிறீங்களா, இந்த காசு வந்து 1 கோடினாங்க, இந்த காசு 2 கோடினாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னே புரியலை. முதல்ல எப்படி திடீர்னு இவ்வளோ மக்கள் வந்து நாணயங்களை பற்றி பேசுகிறாங்க, அதுவும் வந்து ஒரு தெளிவு இல்லாமல் பேசுகிறாங்களே, இது என்னன்னே தெரியாமல் கேட்குறாங்களே, அப்போ வந்து இது நல்லதா கெட்டதா அப்படின்னே தெரியலை.
அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் 2019 ஆண்டில் தான் இவ்வளோ பேர் யூடியூப்ல என்ன வர்றாங்க அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். எடுத்து பார்க்குறப்போ சில சேனல்கள் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நாணயங்கள் பற்றி எதுவுமே தெரியாது, நாணயவியல் பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு குத்து மதிப்பாக, அதாவது இப்போ 1985 ஆண்டில் ஹச் அப்படின்ற எழுத்து பொறிக்கப்பட்ட ஒரு நாணயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வகை நாணயம் வந்து ரொம்ப அரிது, அது வந்து உண்மையிலேயே விலை மதிப்பு மிக்கது. இவங்க வந்து அந்த குறிப்பிட்ட வகை நாணயம்ங்கிறத சொல்லாமல் 1985 இருக்கக்கூடிய ஹச் குறியீடு பொறிக்கப்பட்ட எல்லா காசுமே வந்து 2 கோடி ரூபா போகும், 2.5 கோடி ரூபா போகும்னு வீடியோ போட்டிருந்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அது என்னன்னு ஒரு தெளிவே இல்லாமல் மக்கள் எல்லாம் குழப்புற மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து யூடியூப்பில் கடந்தது. இதனால் வந்து எங்களுக்கு தொடர்ச்சியாக அழைப்புகள் வர ஆரம்பிச்சிச்சு, எங்களாலையும் பண்ண முடியல. நைட்டு 11 மணிக்கெல்லாம் கூட அடித்து கேட்பாங்க, உங்கள் நம்பர் இப்போ தாங்க கிடச்சிது, ஒரு மாதமாக உங்களுடைய எண் தேடிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. ஏங்க என்னோட எண்ணுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா, இல்லைங்க நான் அப்படி ஒரு வீடியோ பார்த்தேன். இப்போ நாணயங்கள் பற்றி யார்கிட்ட கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, பயிற்றுக்கல்வி அறக்கட்டளையில் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இணையத்தில் போட்டிருந்தாங்க. அதனால் பயிற்றுக்கல்வி அறக்கட்டளையோட எண் என்னென்னு வாங்கி உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படிம்பாங்க. அதாவது எங்களுக்கும் இந்த வீடியோக்களுக்கும் நடுவில் எந்த தொடர்புமே இல்லாமல் இருந்தாலும், மக்களுக்கு பரிச்சயமான நாணயங்கள் தொடர்பான ஒரே அறக்கட்டளை நாங்கள் தாங்கிறதுனால எல்லா கேள்வியும் நாங்கள் தான் எதிர்கொண்டோம். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து ஃபோன் பண்ணான், எங்கள் அம்மாவுக்கு வந்து அவசரமாக ஆப்ரேஷன் பண்ணணும்ண்ணா, எங்ககிட்ட இந்த மாதிரி காசெல்லாம் எங்கள் அப்பா சேர்த்து வச்சது இருக்குது, இதை எதாவது விற்க முடியுமா, இந்த காசு வந்து 1 கோடி போகணுனாங்க, 2 கோடி போகணுனாங்க, எனக்கு அவ்வளோலாம் வேணாம், ஒரு 10 லட்சம் 20 லட்சத்துக்கு விற்று கொடுங்க அப்படின்னு ஒரு தம்பி வந்து ஃபோன் பண்ணார். உண்மையிலே ஒரு அவசரத்தில் இருக்க ஒரு தம்பி ஃபோன் பண்ணார். உண்மையிலே ஒரு கஷ்டமான நிலைமை, அவங்க அம்மாவை வந்து உண்மையிலே சொன்ன மாதிரி வந்து ஒரு மருத்துவமனையில் வந்து அவர் அனுமதிச்சிருந்தார். எனக்கு வந்து ஒன்றுமே சொல்கிற மாதிரி இல்லை. அப்புறமா அவருக்கு உதவுறதுக்கான எல்லா முயற்சியும் நாங்கள் எடுத்தோம். அவர்கிட்ட ஒரு அரிய நாணயம் கூட கிடையாது. அவர் வந்து ரொம்ப தவறாக வழிநடத்தப்பட்டு அந்த நாணயங்கள் மேலே ஒரு பெரிய மதிப்பு வச்சுருந்தார். அதில் வந்து ஒன்றுமே இல்லை, நல்ல நாணயங்கள் எதுவுமே இல்லைன்னு நாங்கள் சொல்கிறப்போ ரொம்ப உடஞ்சி போயிட்டார். அதெல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மக்கள் மத்தியில் வந்து ஒரு பேராசையை தூண்டி அவங்கள வந்து தவறாக வழி நடத்துகிறாங்களே அப்படின்னு ஒரு பெரிய கோபமும் வந்து. ஆனால் வந்து அந்த வீடியோக்களை தடை பண்ணணும் அப்படின்ட்டு யூடியூப்கிட்ட நான் கேட்டுக்கிட்டோம், அவங்க பண்ணலை. ஏன்னா அந்த யூடியூப்பினுடைய விதிமுறைகளை வந்து அந்த வீடியோக்கள் எதுவுமே மீறலை அப்படின்ட்டாங்க. அவங்க வந்து தகவல் சொல்கிறாங்க, தவறான தகவலாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து முழுமையாக தடை பண்ண முடியலங்கிறது தான். அந்த வீடியோ வெளியிட்ட சேனல்கள் வந்து அப்போயே கோடிக்கணக்கான பேர் பார்த்துருந்தாங்க. நாங்கள் வந்து காலடி வைக்கிறப்பயே கோடிக்கணக்கான பேர் பார்த்துருந்தாங்க. அது எப்படி தடை பண்ணுறது அப்படின்னு எங்களுக்கு தெரில. சரி, இதுக்கு ஏதாவது மறுப்பு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ யூடியூப்பில் அவ்வளவு கோடி பேர் ஒரு வீடியோவை பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் பத்திரிகைகளில் இதை பற்றி எழுதுனா 1000 பேர் படிக்கிறாங்க. அங்கே ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கப்போ இங்கே அதை மறுக்கிறதுனால எந்த பலனும் ஏற்படலை. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வேறு ஏதாவது பிரபலமான யூடியூப் சேனல்களுக்கு இதை பற்றி நம்ம பேட்டிகள் கொடுப்போம் அப்படின்ட்டு. எனக்கு சில பேர் நண்பர்களை தெரியும், அவங்ககிட்டலாம் சொன்னேன், இப்போ நாணயங்கள் பற்றி நீங்கள் வந்து ஒரு தொடர் பண்ணுங்கள், நானே வந்து இலவசமாக பேசி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு யூடியூப் தொலைக்காட்சி வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஒரு 3 ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து அவங்களுக்காக நான் போனேன். அவங்க வந்து படப்பிடிப்பெல்லாம் நடத்துனாங்க. நடத்தின பின்னாடி அவங்களுக்கு வேறு என்ன சிக்கலோ இல்லை வேறு ஏதாவது தொழில்நுட்ப காரணங்களோ தெரில. ஏன்னா வந்து நாணயங்களை பற்றி நம்ம பேசிட்டு போகிறது எளிது, அதை எடிட் பண்ணுறது ரொம்ப கடினம். எதை சொல்கிறோமோ அதை கரெக்டாக அங்கே காமிக்கணும், காமிச்சு அதில் வந்து இதுதான் முக்கியம், இது முக்கியம் இல்லாதது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லணும். நாணயவியல் அறிமுகம் இல்லாதவங்க யாரும் நாணயங்கள் பற்றின வீடியோக்களை எடிட் பண்ண முடியாது. இதனைக்கு நான் சம்மந்தமான எல்லா புகைப்படங்களையும் கொடுத்தேன். ஆனால் அவங்களால அதில் ஒரு வீடியோ கூட பதிவேற்றமே பண்ண முடியல. எனக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, புதுசாக யூடியூப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற யாரையாவது பார்ப்போம். பார்த்து அவங்க கிட்டக்க நீங்கள் நாணயங்களை பற்றி யூடியூப் ஆரம்பிங்க, நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லுவோன்ட்டு. அந்த வகையிலையும் புதுசாக யூடியூப் தொடங்கக்கூடிய நபர்களை நான் நேரில் பார்த்தேன், பேசினேன். அவங்களுக்கும் இதை போய் யாருங்க பாப்பா, இதில் என்னங்க இருக்குது அப்படின்னா கேட்டாங்களே தவிர, அவங்களுக்கும் வந்து இவ்வளோ பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஏற்கனவே ஒரு விஷயம் தப்பாக போயிட்டுருக்கு, அதை தடுக்கணுங்கிற எந்த ஒரு புரிதலுமே இல்லை. ரொம்ப போராடி தோற்று போயிட்டோம். ஒரு 6 மாதத்தையும் நான் வந்து இப்படி இதுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ யூடியூப் சேனல் தொடங்குங்கன்னு சொல்கிறதுக்காக, யூடியூப் சேனல்னால் என்ன, எப்படி எடிட் பண்ணுறாங்க, எப்படி கேமரா பண்ணுறாங்க, எப்படி கிராஃபிக் பண்ணுறாங்கன்றத வேறு ஒரு 40-45 நாளாக கற்றுக்கிட்டு இருந்தேன். எப்படி பண்ணுறாங்கன்ற அடிப்படை மட்டும். அப்போ இருக்கப்போ 2019 அக்டோபர் 2 மகாத்மா காந்தியடிகள் பற்றின ஒரு பட்டிமன்றம் நடக்குது. என்னை வந்து நடுவராக கூப்பிட்டுருக்காங்க, நான் போகிறேன். அங்கே காந்தியடிகளை பற்றி பேசுகிறப்போ ஒரு விஷயத்த நானே சொல்கிறேன். அவ்வளவு பெரிய ஆங்கில படையை எதிர்த்து காந்தியடிகள் நின்னார் அப்படின்னா, அதற்கு காரணம் அவர்கள் பக்கம் படை இருந்தால் கூட உண்மை வந்து காந்தியடிகள் கிட்ட தான் இருந்தது. அந்த தைரியத்திலலாம் அவர் நின்னாருன்னு பேசுகிறப்ப தான் எனக்கு ஒன்று தோணுது. இப்போ அவங்க பெரிய யூடியூப் சேனலாக இருக்கட்டும், இவ்வளோ பேர் பார்த்துருக்கட்டும், நம்மகிட்ட உண்மை இருக்குது, நம்ம இன்னொரு யூடியூப் சேனல்கிட்ட நிற்கணும், நம்மளே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தா என்ன அப்படின்னு அக்டோபர் 2 தான் நானே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரேன். வந்த உடனே நண்பர்கள்கிட்ட கேட்டு எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஒன்று வாங்குகிறேன்.
ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு உட்காந்து பைத்தியம் மாதிரி அதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத. உண்மையிலே ரெண்டு நாள் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் எல்லாம் அப்படியே கோவத்து உச்சத்துக்கே போயிட்டாங்க. 15 மணி நேரம் 16 மணி நேரம் அப்படியே லேப்டாப் வச்சுட்டு உட்காந்துருப்பேன். எங்கிட்டக்கு வந்து அப்போ லேப்டாப் மட்டும்தான் இருந்தது, ஒரு சாதாரண ஸ்டில் கேமரா கேம் கார்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் வந்து வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணலாம் மைக்கெல்லாம் போட முடியாது, அப்படி தான் ஒன்று இருந்தது. ஒரு கேமராவும் இது மட்டும்தான் இருந்தது, எங்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. இதை வச்சுட்டு பண்ண முடியுமா, யாராவது இதை வச்சு யூடியூப் சேனல் பண்ணியிருக்காங்களா அப்படின்லாம் பார்த்துட்டு உட்காந்தேன். அக்டோபர் 5ஆம் தேதி இரவு ஒரு 12 மணிக்கு தூக்கமே விடலை. உடனே வந்து என்ன பண்ணோன்னா அங்கேருந்து படுக்கை விரிப்பை எடுத்து பின்னாடி ஒரு கொடியில் போத்திட்டு முன்னாடி உட்காந்து ரெண்டு வீடியோ பேசினேன். அதை 2019 அக்டோபர் 6ஆம் தேதி வந்து நான் பதிவேற்றம் பண்ணேன். இப்படி தான் பயிற்று படைப்பகம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் அலைக்காட்சி ஆரம்பிச்சிது. அதாவது என்னுடைய மின்னஞ்சல் முகவரி பயிற்று படைப்பகமாக மாறுந்து 2019 அக்டோபர் 6ஆம் தேதி தான். இதை ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மக்கள் எனக்கு ஆதரவு தருவாங்க அப்படின்லாம் நினைக்கல. இது இந்த ஒரு மறுப்பு போய் சேரணும் மக்களுக்கு, அவ்வளோதான். இல்லை வருமானம் வரும் அப்படின்னும் எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு உண்மையிலேயே இந்த வருமானம் வரும் அப்படிங்கிற யோசனையெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு கேமரா வாங்கி கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருப்பேன். எனக்கு அதெல்லாம் தோணலை. அவங்க பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் மறுப்பு சொல்லணும், அவ்வளோதான் தோணுச்சு. உடனே இருக்கிற ஒரு கேம் கார்டரை வச்சு இருக்கிற ஒரு லைட்டை போட்டு விட்டுட்டு இருக்கிற ஒரு பெட் ஸ்ப்ரெட் இந்த மாதிரி 10 பைசா கூட நான் ஒன்றும் செலவு பண்ணலை. உடனே எடுத்து அந்த வீடியோவை போட்டேன். அந்த காணொலிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் மக்கள் வந்து வரவேற்பு கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்து பயிற்று படைப்பகம் சேனலுக்கு வந்து அவங்க வந்து சந்தாதாரர்கள் ஆனாங்க. 20,000 பேர்கிட்டக்கு அடுத்த 2 மாதத்தில் வந்து எங்களுக்கு சந்தாதாரர்கள் வந்துட்டாங்க. இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து மானிட்டேஷனும் கிடச்சிது, வருமானமும் ஏதோ கொஞ்சம் வர ஆரம்பிச்சிது. எனக்கு அப்போ தான் கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது. அப்போ நம்ம வருமானம்லாம் வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தரமாக பண்ணியிருக்கணும்ல அப்படின்ட்டு. அதனால் பயிற்று படைப்பகமுக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு அந்த காசை திருப்பியும் பயிற்று படைப்பகத்திலே போட்டு அதை தொழில்நுட்ப ரீதியாக ஒரு சிறப்பான ஒரு வலைக்காட்சியாக மாற்றணும், பார்க்குறவங்களுக்கு காட்சி அனுபவமும் நம்ம நல்லா கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். அப்படி தான் வந்து அடுத்தது ஒரு நல்ல கேமரா வாங்கினோம். இப்போ கிரீன்மேட் தொழில்நுட்பத்தில் முதல் வீடியோவை நாங்கள் உங்களுக்காக உருவாக்கியிருக்கோம். இந்த கிரீன்மேட் வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஓராண்டுக்குள்ளேயே பயிற்று படைப்பகத்தை கூட்டிட்டு வந்துட்டோம். இப்படி தான் வந்து நாங்கள் பயிற்று படைப்பகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே நுழைகிறோம். பயிற்று படைப்பகத்தில் நம்ம காணொலிகளை பார்க்குற நிறைய பேர் வந்து 3 விதமாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை பார்க்குறோம், யூடியூப்க்கு வந்திருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு வந்து உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், உங்கள் பேரை எங்கேயோ கேட்டிருக்கேன், ஆனால் எங்கேன்னு நினைவுக்கு வர மாட்டேங்குது அப்படின்றாங்க. இன்னொரு தரப்பு வந்து நீங்கள் யாருங்க, உங்ககிட்ட நாணயங்கள் தொடர்பான இவ்வளவு செய்திகள் எப்படி இருக்குது, வரலாறு தொடர்பாக எப்படி உங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 3 தரப்பினருக்குமே வந்து இப்போ என்னை பற்றி நான் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏன்னா வந்து 75,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து நமக்கு இப்போ சந்தாதாரர்களாக இருக்கிறீங்க, 35 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து நம்மளுடைய வலைக்காட்சியை பார்த்துருக்கீங்க அப்படின்றப்போ உங்கள் எல்லாருக்கும் நான் யார் அப்படிங்கிறத வந்து ஒரு சுய அறிமுகம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். பொதுவாக வந்து என்னுடைய அறிமுகத்தை பற்றி சொல்ல வேண்டிய தேவை இருக்கதா நான் பொதுவாக கருது கிடையாது. இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் நீங்களும் நானும் இணைந்து பணியாற்றலாம் அப்படிங்கிறப்போ மக்கள் வந்து ஒரு விஷயத்தை என்ன நம்பி தான் பார்க்குறாங்க, நான் சொல்கிறேங்கிறத நம்பி தான் பார்க்குறாங்கன்றப்போ சில பேர் வந்து தம்பி நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களை நாங்கள் நம்பி இருக்கிறோம், எதிர்காலத்துக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு உரிமையோடு என்கிட்ட பேசுகிறப்போ அவங்க எல்லாருக்கும் என்னை பற்றி தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நான் கருதுகிறேன். அதனால தான் வந்து ஒரு சுய அறிமுகமாக இதை வந்து நான் இங்கே சொல்கிறேன். இப்போ கல்வி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இளங்கலை கணிப்பொறி பயன்பாட்டியல் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிசிஏ வந்து நான் முடித்தேன். சென்னை பல்கலைக்கழகத்துக்குள்ளே இருக்க ஒரு கல்லூரியில் முடித்தேன். அதுக்கப்புறமா வந்து சென்னை லயோலா கல்லூரியில் முதுகலை ஊடகம் படித்தேன். அது இல்லாமல் வரலாற்றுலேயும் முதுகலை பட்டம் வாங்கியிருக்கிறேன். இதுதான் வந்து என்னுடைய கல்வி தகுதி அப்படின்னு சொல்லணும்னா இது என் கல்வி தகுதி. 2008ஆம் ஆண்டில் ஆனந்த விகடனுடைய மாணவ பத்திரிகையாளர் திட்டத்தில் வந்து நான் தேர்வானேன். 2009ஆம் ஆண்டில் மிகச்சிறந்த மாணவ பத்திரிகையாளர் அப்படின்னு விருது கொடுத்தாங்க. 2011ஆம் வரைக்கும் நான் விகடனில் தான் பத்திரிகையாளராக பணியாற்றினேன். 2012ஆம் ஆண்டில் புதிய தலைமுறையில் வந்து நிகழ்ச்சி தயாரிப்பாளராக இணைஞ்சேன். 2018 வரைக்கும் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் தான் வேலை பார்த்தேன். களமிறங்கியவர்கள், ஆயுதம் செய்வோம், நேர்பட பேசு, வட்டமேஜை விவாதம் இதெல்லாம் வந்து நான் தயாரிப்பாளராக இருந்த நிகழ்ச்சிகளுடைய பெயர். சிலர் வந்து இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு பின்னாடி வந்து திரைப்படங்களுக்கான திரைக்கதைகளில் பணியாற்றிருக்கேன், திரைக்கதை ஆய்வுகளில் பணியாற்றியிருக்கேன். இப்போ வேலைக்காரன் அப்படின்னு வந்த படத்தில் பார்த்தீங்கன்னா திரைக்கதை விவாதத்தில் என்னோடய பேரே வந்து டைட்டில் கார்டில் போட்டிருப்பாங்க. அது இல்லாமலும் சில படங்கள் வேலை பார்த்துருக்கேன், இப்போவும் சில படங்கள் வேலை பார்த்துட்ருக்கேன். அந்த படங்கள் வர்றப்போ உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன். இதுதான் வந்து என்னுடைய பணி பின்னணி. இதெல்லாம் ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் தனிப்பட்ட முறையில் வந்து எனக்கு தமிழ் ஆர்வம்ங்கிறது இருந்தது. நான் வந்து தமிழில் வந்து பட்டம் படிக்கலைன்னா கூட என்னுடைய தாய் மாமா பார்த்தீங்கன்னா ஒரு தமிழாசிரியர், என் கூட பிறந்த அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து தமிழில் முதுகலை பட்டம் முனைவர் பட்டம்லாம் பெற்றவர். என்னுடைய உறவினர்களில் நிறையா பேர் தமிழாசிரியர்களாகவும் தமிழ் ஆர்வலர்களாகவும் இருந்தாங்க. என் குடும்பத்தில் வந்து சங்க இலக்கிய நூல்களுக்கு உரை எழுதினவங்கலாம் கூட சில பேர் இருக்காங்க. அப்படி வந்து நல்லா தமிழ் அறிந்த குடும்பம் தான். ஏதாவது சந்தேகம்னா எங்கள் உறவினர்களுக்குள்ளேயே இதில் திருக்குறளில் இந்த சந்தேகம் சிலப்பதிகாரத்தில் இந்த சந்தேகம் அப்படின்னு கேட்டுக்க முடியும். தமிழில் மொழிப்போருக்காக போயிட்டு வந்தவங்க எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் உண்டு. எங்கள் அம்மாவும் அப்பாவும் சந்திச்சிட்டது கூட மொழிப்போரில் தான். இப்படி ஒரு பின்னணியில்னா நான் வர்றேன். எனக்கு இலக்கியங்கள் நல்லா தெரிஞ்சிருக்கிறதுனால சின்ன வயதில் இருந்தே இலக்கியங்கள் தொடர்பான பேச்சு போட்டி கட்டுரை போட்டிக்கெல்லாம் போகிறேன். தமிழக தமிழ் வளர்ச்சித்துறை பார்த்திங்கன்னா எனக்கு மாவட்ட அளவில் 6 பரிசும் மாநில அளவில் வந்து 3 பரிசும் கொடுத்துருந்தாங்க. சென்னை கம்பன் கழகத்தில் வந்து மாநில அளவில் 23 முறை வந்து பரிசு வாங்கியிருக்கேன். கம்பன் அடிப்பொடி சா கணேசனார் விருதும் வாங்கியிருக்கேன். சென்னை கம்பன் கழக வரலாற்றில் மிக அதிக எண்ணிக்கையில் பரிசுகள் வாங்கல தனிநபர் அப்படிங்கிற சாதனை என் கிட்டக்க தான் இருக்குது. அது இல்லாமல் 2008வது ஆண்டில் வந்து விஜய் தொலைக்காட்சியில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று முதல் 12 இடங்களுக்குள்ளே வந்தேன். அப்போ எனக்கு வந்து 19 வயசு தான், அவ்வளோலாம் வருவோன்னு எனக்கே தெரியாது. போனால் எனக்கு தெரிந்த தமிழ் வந்து அந்த இடத்த எனக்கு பெற்று கொடுத்தது அப்படி சொல்கிறது தான் முறையாக இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து வரலாறு தொடர்பான ஆய்வுகள், என்னுடைய தமிழ் ஆய்வுகள்லாம் புத்தகங்களாக கொண்டு வர்றதுங்கிறத வந்து நான் 2016வது ஆண்டுலேருந்து ஆரம்பித்தேன். பல்லவர்கள் வந்து யார், அவர்கள் தமிழ் மன்னர்களா இல்லையா, அவருடைய பூர்வீகம் என்னங்கிறத விளக்குன முதல் தமிழ் நூலாக பல்லவர் வரலாறுங்கிற என்னுடைய புத்தகம் வந்து 2016வது ஆண்டில் விகடன் பதிப்பகத்தில் வெளியாச்சு. 2017வது ஆண்டில் பணம்ங்கிறது வந்து எப்படி தோன்றுச்சு, எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறத பண்டமாற்று காலத்திலேருந்து பிட்காயின் காலம் வரைக்கும் விளக்கக்கூடிய முதல் தமிழ் புத்தகமான பணத்தின் பயணம்ங்கிற புத்தகமும் விகடன் பதிப்பக வெளியீடாக வெளிவந்தது. 2018வது ஆண்டில் வரலாறு தொடர்பான 20 கட்டுரைகளை தாங்கி வரலாற்றில் சில திருத்தங்கள் அப்படிங்கிற என்னோடய புத்தகம் வந்து தமிழினி பதிப்பக வெளியீடாக வந்து வெளிவந்தது. அதற்கு பிறகு வந்து 2019வது ஆண்டில் கொங்கு நாட்டுடைய வரலாறை சொல்லக்கூடிய ஆயுத தேசம் அப்படிங்கிற ஒரு புத்தகம், மிக மிக முக்கியமான புத்தகம். ஏன்னா வந்து உலகத்தில் முதன் முதல்ல இரும்பு வந்து தமிழகத்தில்தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியும், ராக்கெட் தொழில்நுட்பத்தை தமிழகத்திலிருந்து தான் நாசா பெற்றது அப்படிங்கிற செய்தியையும் தாங்கின முதல் ஆய்வு நூலான ஆயுத தேசம்ங்கிற புத்தகம் 2019வது ஆண்டில் வெளியானது. 2020வது ஆண்டில் வந்து டிஸ்கவரி புக் பேலஸ் அப்படிங்கிற பதிப்பகத்தின் சார்பாக என்னுடைய விளம்பர வேட்டை அப்படிங்கிற புத்தகம் வெளியாகியிருக்கு. வரலாறு தொடர்பாக அப்படியே ஒரு 5 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அதற்கு முன்னாடி வந்து ராமாயணத்தை பார்த்திங்கன்னா நிறையா பேர் ஒவ்வொரு மொழியில் எழுதுவாங்க. கன்னடத்தில் ஒரு ராமாயணம் எழுதப்பட்டது, ராமாயண மகா அன்னவேஷனம், அதாவது ராமாயண பெருந்தேடல் அப்படிங்கிற பேரில் வந்து அப்போது மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்த வீரப்ப மொய்லி வந்து அதை எழுதியிருந்தார். அந்த ராமாயணத்தை வந்து மொழிபெயர்த்து அது கவிதையாக மாற்றணும் அப்படிங்கிற வேலை இங்கே வந்தப்போ எனக்கு வந்து கன்னடம் தெரியாது. அதோடைய மொழிபெயர்ப்பை எடுத்து அதை தமிழ் மரபு கவிதையாக்கிற வேலையை வந்து எனக்கு கொடுத்தாங்க. சுந்தரகாண்டத்தினுடைய வேலையை நான் எடுத்துக்கிட்டேன். சுந்தரகாண்ட பகுதியை வந்து மரபு கவிதையாக, அதாவது மொழிபெயர்த்து ஒரே நடையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மரபு கவிதையாக மாற்றுற ஒரு வேலையை நான் பண்ணி 1300 மரபு கவிதைகளாக அந்த சுந்தரகாண்டத்தை அப்படியே வந்து கவிதையாக்கம் பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரியான சில வேலைகளையும் ஈடுபட்டிருக்கேன். வரலாற்று நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த 5 வரலாற்று நூல்கள் தான். அந்த 5 வரலாற்று நூல்களுடைய சுருக்கம் என்ன, அது இன்னைக்கு அச்சில் இருக்கா இல்லையா, அது எங்கே வாங்குறதுங்கிற விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை பார்த்து அந்த புத்தகங்களை வாங்கிக்கலாம். அந்த புத்தகம் தொடர்பாக ஏதாவது கேள்விகள் கேட்டிங்கன்னா கூட நான் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து என்னை பற்றியும் பயிற்று கல்வி அறக்கட்டளை பற்றியும் ஒரு புரிதல் இருக்கும். நான் நிறையா பேர் கேட்குற கேள்வி வந்து உங்களுக்கும் நாணயங்களுக்கும் என்ன சம்மந்தம், எப்படி நீங்கள் நாணயங்கள் பற்றின விஷயத்துக்கு வந்தீங்கன்ற கேள்வியாக தான் இருக்குது. ரொம்ப சின்ன வயசில், அதாவது நான் 3வகுப்பு படிக்கிறப்போ முதன் முதல்ல நாணயங்களை சேகரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்க ஆரம்பித்தேன். அதில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் வந்து நாணயங்களை சேகரிக்கிறது ஆய்வு பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நாணயங்களை சேகரிக்கிறவர்கள் அப்படிங்கிறது ஒரு ரகம், அவங்க வந்து ஏற்கனவே யாராவது ஒரு நாணயத்தை பற்றின விவரங்களை கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. அந்த நாணயத்தை வந்து விலைக்கு வாங்கி இல்லை நாணய கண்காட்சிகளுக்கு போய் தேடி அவங்க வாங்குவாங்க. அது வந்து ஒரு ரகம். இன்னொரு ரகம், இது என்ன நாணயம்னே தெரியாமல் இருக்கிற நாணயத்தை யார் வெளியிட்டாங்க, என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நாணயத்தை சேகரிக்கவும் செய்கிறேன், புதிய நாணயங்களை கண்டுபிடிச்சி பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தவும் செய்கிறேன். உதாரணமாக வந்து 2013வது ஆண்டு வரைக்கும்
பிற்கால பாண்டிய அரசர்கள் வெளியிட்ட வெள்ளி நாணயமே கண்டுபிடிக்கப்படலை. பிற்கால பாண்டிய அரசருடைய தங்க நாணயம் கிடச்சிருக்கு, செம்பு நாணயம் நிறைய கிடச்சிருக்கு. பிற்கால சோழர்களுடைய வெள்ளி நாணயம் கிடச்சிருக்கு, சேரர்களுடைய வெள்ளி நாணயம் கிடச்சிருக்கு, பாண்டியருடைய வெள்ளி நாணயம் மட்டும் கிடைக்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில் பிற்கால பாண்டியர்களுடைய வெள்ளி நாணயத்தை 2013 ஆண்டில் நான் தான் முதன் முதல்ல கண்டுபிடிச்சி கட்டுரை எழுதினேன். இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட நாணயங்களை வந்து நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். என்னுடைய 5 வரலாற்று நூல்களில் பல்லவர் வரலாறுங்கிற நூலாக இருக்கட்டும், பணத்தின் பயணங்கிற நூலாக இருக்கட்டும், ஆயுத திசைங்கிற நூலாக இருக்கட்டும், இந்த 3 நூல்கள்லேயுமே நான் வரலாற்றுக்கு வந்து அடிப்படை ஆதாரமாக நாணயங்களை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து வரலாற்று ஆய்வாளர்களை பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக அவங்க வந்து ஒன்று கல்வெட்டை வச்சு ஆய்வு பண்ணுவாங்க. அந்த கல்வெட்டை மட்டுமே அடிப்படை வச்சு இந்த கல்வெட்டில் சொல்லியிருக்கேன், அந்த கல்வெட்டில் அது சொல்லியிருக்கு, அப்படி தான் அவங்க ஆய்வுகள் இருக்கும். இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா தொல்லியல் ஆய்வுகளை வச்சு, இதில் வந்து கார்பன் டேட்டிங் பண்ணால் இந்த காலம் கிடச்சிச்சு, இதுக்கு கார்பன் டேட்டிங் பண்ணால் அந்த காலம் கிடச்சிச்சுன்னு இருக்கும். இந்த 2 வகையான வரலாற்று ஆய்வுகள் தான் உலகம் முழுக்க அதிகம், இந்தியாவிலேயும் அதிகம். நாணயங்களை அடிப்படையாக வைத்தும் வரலாற்று ஆய்வு செய்கிறது அப்படிங்கிறது சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வரலாற்று ஆய்வு முறை. ஆனால் தமிழ்நாட்டில் நாணயங்களை அடிப்படையாக வச்சு தமிழக வரலாற்றை அணுகிறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் பின்பற்றலை, பின்பற்றுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காமலும் போயிட்டு. ஆனால் என்னுடைய அடிப்படையான முறை அப்படிங்கிறது தான், நாணயங்களை அடிப்படையாக வச்சு தமிழக வரலாற்றை ஆய்வு செஞ்சு நிறுவுகிறது அப்படிங்கிற ஒரு முறையை நான் பின்பற்றினேன். இந்த முறை வந்து இப்போ வரைக்கும் யாருமே அதிகமான புத்தகங்கள் எழுதுனது இல்லை. அதனால் வந்து தமிழக வரலாறில் எல்லாரும் ஒரு கோணத்தில் போயிட்டுருக்கப்போ இது ஒரு புது கோணத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. என்னுடைய ஆய்வுகள் பார்த்தீங்கன்னா என் நூல்களில் இடம்பெற்றிருக்கு, அது இல்லாமல் வந்து பத்திரிகைகளில் அதை கட்டுரைகளாக எழுதியிருக்கிறேன். இப்போ நம்முடைய யூடியூப் வீடியோக்களில் கூட சில புது ஆய்வுகளை கொண்டு வர்றதுக்கான முயற்சியிலையும் இருக்கேன். இப்போ நாணயங்கள் தொடர்பாக நான் என்னுடைய ஆய்வுகளை பாராட்டி இலக்கு அப்படிங்கிற அமைப்பு ஸ்ரீ கிருஷ்ணா சுவிஸோட இணைஞ்சு எங்களுக்கு வந்து ஒரு இளைஞர்களுக்கான ஒரு விருது கொடுத்தாங்க. அதே மாதிரி அப்துல் கலாம் சர்வதேச அமைப்பு அப்துல் கலாம் ஃபவுண்டேஷன் வந்து சிறந்த இளைஞருக்கான விருது, இந்திய அளவில் சிறந்த இளைஞர்களுக்கான விருது ஒன்று கொடுத்தாங்க. அது இல்லாமல் நான் எழுதின ஆயுத தேசம் புத்தகத்துக்கு வாசிய குழந்தைசாமி அறக்கட்டளையுடைய தமிழ் மேம்பாட்டு விருது கிடச்சிருக்கு. இப்படி வந்து ஒரு 7-8 விருதுகள் கிடச்சிருக்குது, நல்ல ஒரு அங்கீகாரமும் மக்கள் மத்தியில் கிடச்சிருக்குது. இதுதான் நாணயங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. இது இல்லாமல் இப்போ நாணயவியலுங்கிற துறை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எந்த பல்கலைக்கழகத்திலையும் பட்டப்படிப்பு கிடையாது. ஆனால் வந்து அதுக்கு மத்திய அரசினுடைய சான்றிதழ் வந்து வாங்க முடியும். தமிழ்நாட்டில் நாணயவியல் துறையில் வந்து வல்லுநர் அப்படிங்கிற சான்றிதழ் வாங்கின முதல் நபரும் நான் தான். ஆகும் மொத்தம் சர்டிஃபைடு எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சான்றிதழ் பெற்ற நிபுணர் அப்படிம்பாங்க. நாணயவியல் துறையில் நான் முறைப்படி படித்து முறைப்படி ஆய்வுகள் செய்கிற முறைப்படியான பதிவு பெற்ற நபர் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போது இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுதான் மிக முக்கியமான கேள்வி. இப்போ இந்த அடுத்தது என்ன பண்ண போகிறோங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக தான் உங்ககிட்ட நான் இவ்வளவும் சொல்ல வேண்டிய தேவையும் ஏற்பட்டது. ஏன்னா வாங்க வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு என்னை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறப்ப நான் கூப்பிட்டேன் அப்படின்னா அது முறையாக இருக்காது. அதனால் நான் யார், பயிற்று படைப்பகம்னா என்ன, இது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அடுத்து நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறலாம் உங்களுக்கு வந்து ஒரு யோசனை இப்போ வந்திருக்கும். இப்போ தான் நம்ம வந்து இந்த விஷயத்தை பற்றி பேச முடியும். இப்போ வந்து பயிற்று கல்வி அறக்கட்டளைக்கு வந்து பெருசாக நிதியுதவி தேவைப்படலை. ஏன்னா நாங்கள் வந்து நாணய கண்காட்சி நடத்த போகிறோம், எங்கள்கிட்ட ஒரு தன்னார்வலர்கள் இருந்தாங்க, சாப்பாட்டுக்கே காசு இல்லைன்னா கூட ஒரு நிம்மதியாக நிறைவாக வந்து கண்காட்சி நடத்தக்கூடிய நபர்கள் எங்கள் கிட்டக்கு இருந்தாங்க, நாங்கள் பண்ணோம், பணம் தேவைப்படலை. ஆனால் நாணயங்களை வந்து காணொலிகளாக உருவாக்கணும் அப்படின்ட்டு வர்றப்போ எங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. ஏன்னா வந்து க்ளோஸ்அப்பில் படம் எடுக்கக்கூடிய ஒரு லென்ஸ், ஏன்னா நாணயங்கள் பார்த்திங்கன்னா துணுண்டுகள்லாம் இருக்கும். உலகத்தின் மிகச்சிறிய நாணயம் எது அப்படின்னா தமிழ்நாட்டில் கிடக்கூடிய பணம், அந்த பணமில் ஒரு வகை இருக்குது, 1/10 பணம் வாங்க, அந்த நாணயம் தான் உலகத்திலே மிகச்சிறிய நாணயம். இந்த நாணயத்தை எப்படியாவது ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துலான்னு நான் பார்க்குறேன், எடுக்க முடியலை. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து அவ்வளோ நல்ல லென்ஸ் இல்லை. அவ்வளோ நல்ல தரமான லென்ஸ் வாங்கணும்னா அதுக்கே 1 லட்ச ரூபாய் ஆகும் அப்படின்றாங்க. இதே வந்து பயிற்று படைப்பகத்தை தொழில்நுட்ப ரீதியில் அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போடுன்னா அதற்கும் நிறைய செலவுகள் ஆகுன்றாங்க. பயிற்று படைப்பகத்திலேருந்து வருமானம் வந்து அந்த தொகையை எடுத்து போட்டு இதெல்லாம் செய்யணும்னா இன்னும் ஒரு நெடுங்காலம் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து முதல் பிரச்சனையாக இருக்குது. ரெண்டாவது நண்பர்கள், மிக முக்கியமாக அயல்நாடு வாழ் தமிழர்கள் வந்து தமிழ் வளர்ச்சிக்காகவும் தமிழ் ஆய்வுக்காகவும் நிறைய தொகையை செலவு பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு நிதி கொடுக்குறாங்க. அப்படி நிதி கொடுக்கறதன் மூலமாக அந்த நிதியை வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பெருசாக ஒன்றுமே இல்லை. ஏதாவது மிக முக்கியமான படைப்பை உருவாக்கியிருக்காங்களா, மிக முக்கியமான கட்டுரை எழுதியிருக்காங்களா, மிக முக்கியமான ஆவணத்தை உருவாக்கியிருக்காங்களான்னு பார்க்குறப்ப அவங்க எதுவுமே பண்ணுறதில்ல. அவங்க தமிழ் வாழ்க அப்படின்னு கோஷம் மட்டும் போட்டுட்டு போயிடுறாங்க. செயல்முறையில் நடைமுறையில் எதுவுமே நடக்காமல் போகுது. அயல்நாடுகளில் வாழக்கூடிய தமிழ்
தமிழர்கள் வந்து நம்முடைய பண்பாட்டை அவங்களுடைய அடுத்த தலைமுறை கடத்துறதுக்கு ரொம்ப போராடுறாங்க. அப்போ அப்படி போராடக்கூடிய பெற்றோருக்கான ஒரு விஷயத்தை நம்ம கையில் கொடுக்கணும். அந்த பெற்றோர்கள் வந்து குழந்தை கிட்டக்கு இதுதான்ப்பா நம்ம பண்பாடு, இதான்ப்பா நம்ம வரலாறு, இதான்ப்பா ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம உருவாக்கி அவங்க கிட்ட கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த தலைமுறைகள் தொடர முடியும். ஆனால் அதற்கான வேலைகளில் தாயக தமிழர்கள் ஈடுபட்டிருக்காங்களா அப்படின்னு பார்க்க போனால் ஒன்றுமே கிடையாது. இங்கே வந்து போராடணுங்கிறது முக்கியம்தான். உரிமைகளை மீட்கிறதுக்கு போராடணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். ஆனால் அதே சமயம் போராடிக்கிட்டே மட்டும் இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம எதுக்கு போராடுறோங்கிறது அடுத்த தலைமுறைக்கு தெரியாமல் போயிடும். அப்போது அயல்நாடு வாழ் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நாம் பார்க்குறப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி நிதி உதவி பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. பயிற்று கல்வி அறக்கட்டளையும் நிதி உதவி வாங்கலை. இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு வந்து வங்கி கணக்கே கிடையாது. நாங்கள் வங்கி கணக்குன்னு ஒன்று ஆரம்பிக்கவே இல்லை. ஆரம்பித்தா தானே நிதி உதவி வாங்கணும். நிதி உதவி வாங்கினதுனால எப்படி பிரிக்கிறது, நாளைக்கு எப்படி எக்ஸிபிஷன் நடத்துறது பற்றிலாம் கேள்வி வரும்ன்ட்டு நாங்கள் வந்து கணக்கே ஆரம்பிக்கலை. ஆனால் பயிற்று படைப்பகம்னு வர்றப்போ நீங்கள் யூடியூப் மூலமாக நிதி உதவி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சரி, இப்படி நிதி உதவி கொடுக்கக்கூடியவர்களை நம்ம வந்து அந்த உதவியை எப்படி முறையாக பயன்படுத்துறது நாங்கள் யோசிக்கிறப்போ மற்ற எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இதை தான் பண்ணுவேன், நீங்கள் நிதி உதவி கொடுங்க அப்படின்றாங்க. நாங்கள் அப்படி சொல்லலை. நிதி உதவியை நீங்கள் கொடுங்க, நீங்கள் தனியாக நாங்கள் தனியாக இல்லாமல் உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை மக்கள்கிட்ட இன்னும் கொண்டு சேர்க்கிற விதமாக உங்களுடைய குடும்பம், அதாவது நம்மது தமிழ் பாரம்பரியத்தினுடைய அடுத்த தலைமுறை வந்து நம்முடைய பண்பாட்டையும் வரலாறையும் தெரிந்து கொள்ளக்கூடிய விதமாக நம்ம வந்து காணொலிகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கமாக இருக்குது. இந்த அடிப்படையில் தான் பயிற்று படைப்பகத்தில் இப்போ ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக சேர்த்துருக்கோம். அதில் வந்து ஒரு நாலு பிரிவு இருக்குது. நாலு பிரிவில் நம்ம என்னென்ன கொடுத்துருக்கோம், அந்த நாலு பிரிவில் பயிற்று படைப்பகம் கூட இணைய போகிறவங்களுக்கு அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கூட கரம் கோர்க்கலாங்கிறத பற்றி இப்போ நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த ஜாயின் பட்டனை பயன்படுத்தி பயிற்று படைப்பகத்தோட இணையணும்னு நினைக்கிற நபர்களுக்கு, நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய முதல் வாய்ப்பு வந்து அன்பு அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 119 ரூபாய். அதாவது ஒரு மனிதர் வந்து இப்போ நம்ம வீட்டிலேயே ஒரு பொன் குழந்த, ஒரு பையன் குழந்த வந்து நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னா இந்த அம்மா 100 ரூபாய் வச்சுக்க அப்படின்னு கொடுப்போம். ரொம்ப ஒரு எளிமையான தொகை, எளிய மனிதர்களால் தாங்கி கொள்ளக்கூடிய தொகை. நிறைய பேருக்கு நிறைய அன்பு இருக்கும். இது நல்லா பண்ணுறீங்க நீங்கள், இந்த மாதிரியெல்லாம் பண்ணணும், நாங்களே பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு. இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில் நிறைய பேர்கிட்ட நல்ல பொருளாதாரம் இல்லை. அப்படி இருக்கப்போ அவங்க ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்களால இயன்றதான் பண்ண முடியுன்றப்போ அவங்க வந்து இந்த அன்புங்கிற பிரிவின் கீழே நிதி உதவி பண்ணலாம். 119 ரூபாய் இந்த பிரிவின் கீழே நிதி உதவி பண்ணுறதுக்கு. இப்படி நிதி உதவி பண்ணுறவங்களுக்கு எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா பயிற்று படைப்பகத்துக்கு 600-1000 கேள்விகள் வருது. இவ்வளவு கேள்விகளுக்கும் விரிவாக விளக்கமாக பதில் சொல்கிறது அப்படிங்கிறது வாய்ப்பில்லை. இருந்தும் கூட சராசரியாக ஒரு 400-500 கேள்விகள் வரைக்கும் நான் ரொம்ப முயற்சி பண்ணி எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து அவங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை கொடுக்கணுங்கிறதான் நம்ம நோக்கங்கிறதுனால ரொம்ப முயற்சி பண்ணி விடை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எதிர்காலத்தில் இந்த கேள்விகளோட எண்ணிக்கை வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். அப்போ எல்லாருடைய கேள்விகளுக்கும் விரிவான பதில் கிடைக்குமா அப்படின்னா இல்லை. இப்போது இந்த அன்புங்கிற பிரிவுக்கு கீழே நமக்கு நிதி உதவி பண்ணக்கூடிய நண்பர்களுடைய கேள்விகளுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்க முடியும். நம்ம கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம விரிவாக பதில் சொல்ல முடியும். வாய்ப்பு இருந்தால் நம்ம வந்து நாணய கண்காட்சிகளையோ வெளியிடங்களையோ நம்ம போகிறப்போ நாங்கள் இங்கே போகிறேங்க வாங்க அப்படின்னு நேரில் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுனோம், பயிற்று கல்வி அறக்கட்டளை வந்து நாணயத்தை வாங்குறது விற்கிறதெல்லாம் பண்ணுறது கிடையாது. நாங்கள் வந்து தொழில் முறையாக எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஆனால் ஒரு நாணயத்தை எங்கே வாங்கலாம், எங்கே விற்கலாம் அப்படின்னு நாங்கள் வழிகாட்டு அமைப்பும் போயிடும். அது வந்து தமிழ் இனத்துக்கு பெரிய இழப்பாயிடுங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் அதை தவிர்க்கிறோம். அப்போ இந்த அன்புங்கிற பிரிவுக்கு கீழே வர்றவங்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். அவங்க கேள்விகளுக்கு நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுத்து பதில் கொடுப்போம். ரெண்டாவதாக இருக்கிற பிரிவு பார்த்திங்கன்னா ஆதரவு. இப்போது பயிற்று படைப்பகத்துக்காக இருக்கட்டும், தமிழக வரலாற்றுக்காக இருக்கட்டும், தமிழர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த ஆதரவுங்கிற பிரிவுக்கு கீழே 1119 ரூபாய் செலுத்தலாம். இப்போ ஆதரவு பிரிவுக்கு கீழே நிதி உதவி பண்ணுறவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறப்போ, இப்போ நாணயவியல் பார்த்தினா புத்தகங்கள் இருக்குது, அரிய கட்டுரைகள் இருக்குது, அரிய புகைப்படங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து பொதுமக்கள் கைக்கு போகிறதே கிடையாது. இதெல்லாம் வந்து உங்கள் கூட நாங்கள் பகிர்ந்துக்க போகிறோம். அது இல்லாமல் நேரில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கூட நம்ம நேரில் சந்திக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு சில
பிரதான சந்தேகங்கள் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான சந்தேகம், இதை பற்றி விளக்குங்கன்றப்போ அந்த சந்தேகங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த சந்தேகங்கள் தொடர்பான காணொலிகளை வெளியிடுறதுக்கும் நம்ம முயற்சி பண்ணோம். ஏன்னா இப்போ நம்மளுடைய பெரும்பாலான காணொலிகள் வந்து கீழே மக்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்றதை வச்சு தான் நம்ம உருவாக்குறோம். இப்படி ஆதரவின் கீழே நமக்கு வந்து நிதியுதவி பண்ணக்கூடிய நண்பர்களுடைய கேள்விகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய காணொலிகளை வந்து ரொம்ப முன்னுரிமை அடிப்படையில் வெளியிடுறதுக்கும் நம்ம பயிற்று படைப்பும் கண்டிப்பாக தயாராக இருக்குது. மூன்றாவதாக இருக்கிற பிரிவு பார்த்திங்கன்னா உறுதுணை. நான் முதலே சொன்னேன், இப்போ வந்து அயல்நாடு வாழ் தமிழர்கள் வந்து நன்கொடை கொடுக்குறப்போ அதுலேருந்து எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விளைவும் ஏற்படுறதில்லை, எந்த ஒரு விஷயமே உருவாக்கப்படுறதில்லை அப்படின்ட்டு பயிற்று படைப்பகங்களை நம்ம காணொலிகளை உருவாக்குறப்போ உறுதுணை பிரிவின் கீழே நிதியுதவி கொடுக்கக்கூடிய நண்பர்கள் பேரை நம்ம குறிப்பிட போகிறோம். ஏன்னா வந்து உறுதுணை பிரிவின் கீழே ஒரு ரெண்டு பேர் நன்கொடை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நன்கொடைகளை கொண்டு உருவாக்கப்படக்கூடிய காணொலியில் இந்த நபருடைய பேர், இன்னார் பெயர், இந்த ஊர், இவருடைய நன்கொடையில் தான் இந்த காணொலி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிடுறதா இருக்கும். இப்போ எங்களுடைய பிரதான இலக்கு வந்து அயல்நாடு வாழ் தமிழர்கள் தான். ஏன்னா வந்து அவர்களுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்காங்க. இப்போ உலகமயமாக்கல் வந்துருச்சு, எல்லாத்தையும் ஒரே குடையின் கீழே கொண்டு வரணுன்றப்போ ஒரு பெற்றோராக ரொம்ப போராடுற நிலைமையில் இருக்கக்கூடியவங்க அயல்நாடு வாழ் தமிழர்கள் தான். அதனால் வந்து அவர்கள் கூட கரம் கோர்க்கணுங்கிற நோக்கத்து கூடவே நாங்கள் இதை பண்ணுறோம். இந்த உறுதுணை பிரிவின் கீழே 3,199 ரூபாய் செலுத்தணும். இது வந்து இந்திய மதிப்பில் பார்க்குறப்போ பெரிய தொகையாக இருக்கும். வெளிநாடு வாழ் தமிழர்கள் அந்த ஊர் பணத்தில் பார்க்குறப்போ, அதுவும் அவர்கள் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிதி உதவிகள்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் சின்ன தொகை தான். அது பணங்கிறது ரொம்ப உழைச்சி உருவாக்குறது தான். எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம தமிழர்கள் உழைச்சி தான் சம்பாதிக்கிறோம், உருவாக்குறோம். பணத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம கொண்டு வரோம். அதுலேருந்து மாற்றுக்கருத்துல இது சிறிய தொகைன்னு சொல்லலை. 1 ரூபாய் கூட உழைச்சி சம்பாதிக்கிறவனுக்கு பெரிய காசு தான். இருந்தும் கூட கொஞ்சம் பெரிய தொகையாக இருக்க என்ன காரணம் அப்படின்னா, ரெண்டு பேருடைய பங்களிப்பில் ஒரு வீடியோ நம்மளால் உருவாக்க முடியுங்கிறதும், ரெண்டு பேர் போட்டால் தான் நிறையா இருக்கும். ஒரு சின்ன தொகையாக ஒரு 4 பேர் 5 பேர்கிட்ட வாங்கி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும், மக்களுக்கும் பதிகிறது கடினமாக இருக்கும். அதனால் நீங்கள் தரக்கூடிய தொகை வந்து உங்களுடைய வீடியோவாக வெளில வருது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் உங்களுக்கும் ஒரு சான்றாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்து இது பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு ஒரு விஷயமா இருக்கும். உங்களை பார்த்து உங்களுக்கு வரக்கூடியவங்க, அதாவது வந்து உங்கள் பசங்களோ பொண்ணுங்களோ வந்து நம்ம இந்த காணொலியை உருவாக்கியிருக்கோம், நம்ம நிதி கொடுத்துருக்கோம், நம்ம வந்து தமிழுடைய வளர்ச்சியில் பங்கேற்றிருக்கோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெருமிதம் மிக்க விஷயமாகவும் இந்த காணொலிகள் இருக்கும். இது போக நாணயங்கள் தொடர்பான அரிய புகைப்படங்கள், அப்புறம் அரிய கட்டுரைகள், புத்தகங்கள், இந்த மாதிரி விஷயங்களையும் உங்கள் கூட நம்ம கண்டிப்பாக பகிர்ந்துக்கிறதா இருக்கும். அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பெருந்துணை அப்படிங்கிற ஒரு பிரிவு. உண்மையிலே பெரிய துணை தான் நீங்கள் செஞ்சாகணும். ஏன்னா அந்த பிரிவு பார்த்திங்கன்னா இந்திய ரூபாய் மதிப்பில் 7,999 ரூபாய், இந்திய மதிப்பில் ஒரு பெரிய தொகை தான். பயிற்று படைப்பதுடைய மாத வருமானமே கூட இன்றைக்கி அவ்வளோ இல்லை, அதுதான் உண்மை. இப்படி இருக்கப்போ இவ்வளோ பெரிய தொகைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றப்போ, இப்போது மற்ற பிரிவுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே உருவாக்குற வீடியோவில் அவங்க பேர் போடுறது அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது இப்படி தான் இருக்குது. பெருந்துணை பிரிவின் கீழே நீங்கள் நிதியுதவி பண்ணீங்க அப்படின்னா அடுத்து நாம் என்னென்ன வீடியோக்களை உருவாக்க போகிறோன்ற பட்டியலை நாங்கள் உங்ககிட்ட கொடுப்போம். அதில் உங்களுக்கு விருப்பமான வீடியோ எது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வீடியோவுடைய புரவலராக உங்கள் பேரை நாங்கள் போடுறதுக்கு தயாராக இருக்கும். அதாவது உங்களுக்கு உடன்பாடு இருக்கக்கூடிய ஒரு காணொலியை வந்து உங்கள் பெயரால் நீங்கள் கொடுத்த நிதியினுடைய அடிப்படையில் வெளியாகும். இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். ஏன்னா சில பேருக்கு வந்து சில விஷயத்த பேசவே இல்லையே மக்கள், இதை பற்றி யாருக்காவது கொண்டு போகணும், இதை பற்றி கொண்டு போகிறவங்களுக்கு நிதியுதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இப்போ எங்களுக்கும் கூட சில விஷயங்களை பற்றி காணொலியில் வெளியிடணும்னு ஆசை. ஆனால் அதுக்காக பயணம் பண்ண முடியுமா அப்படின்னா ரொம்ப கடினம். ஏன்னா வந்து நாம் வேலைக்கு போயிட்டுருக்கோம், ஒரு நாளுக்கு இவ்வளோ சம்பளம்னு வாங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த வேலையை விட்டுட்டு போனால் அந்த நிதியை வந்து நம்ம சரி பண்ணுறது கஷ்டம், போயிட்டு வரக்கூடிய செலவு இருக்குது. இன்னொன்று தொழில்நுட்ப ரீதியாக கேமரா எடுத்துகிட்டு போகணும், தேவைன்னா ட்ரோன் வாங்கணும், அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நிதியுதவி இல்லாமல் பண்ணவே முடியாதுங்கிற நிலைமையில தான் இருக்கும். சில பேருக்கு வந்து அதுக்கான நிதியுதவி பண்ணக்கூடிய நல்ல நிலைமையில் தமிழர்கள் இருக்கலாம். உண்மையில் வந்து உலகத்தில் 53 நாடுகளில் தமிழர்கள் வந்து ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கீங்க. நான் அதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து அறிஞர் அண்ணா மலேசியா போனப்போ சொன்னார், தமிழகத்தில் தமிழர்கள் இருக்கிறார்கள், தமிழ் ஆனால் மலேசியாவிலே தமிழர்கள் வாழ்கிறார்கள் அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி உலகத்தில் வந்து வாழ்வாங்க வாழக்கூடிய தமிழர்கள் இருக்கீங்க, தமிழுக்கு தொடர்ச்சியாக நிதியுதவியும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் யூடியூப் தளத்தில் தமிழுக்கு நீங்கள் நிதியுதவி பண்ணணும்னு நினச்சா கூட அதை முறையாக பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு யூடியூப் காணொலியும் தயாரிப்பு நிறுவனங்களுமே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அப்போ அந்த நபர்களுக்கு கூட இணைஞ்சு பணியாற்றத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஒருவேளை வந்து எங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம் பற்றி ஒரு காணொலியை உருவாக்கணும்னு ஆசை,
ஆனால் யார் உருவாக்கி தருவாங்கன்னு தெரியல. இப்போ நீங்கள் வந்து முடிஞ்சால் உருவாக்கி தர முடியுமானும் இந்த பெருந்துணை பிரிவில் நிதியுதவி பண்ணுறவங்க நம்ம கிட்டக்க கேட்கலாம். அப்படி கேட்டிங்கன்னா உங்களுடைய கனவு காணொலியை முறைப்படி தொழில்நுட்ப ரீதியாக உருவாக்கி தர்றதுக்கும் பயிற்று படைப்பகம் தயாராக இருக்குது. ஆக இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு உரையாடலை முன்னெடுத்திருக்கோம். இந்த உரையாடல் மூலமாக வந்து ரொம்ப காலத்துக்கு தொடர்ந்து பயணிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் பார்க்குற ஒரு சாமானியர்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எதுக்கு வந்து வரலாறுக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, வரலாறுலேருந்து என்ன வரப்போகுது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இன்றைக்கி தமிழினம் வந்து இந்திய நாட்டிலே ஒரு ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது. உலகம் முழுக்க நம்ம சதறி கிடக்கிறோம். நமக்குள்ளே ஒரு ஒற்றுமை வரணும் அப்படின்னா தமிழாலும் தமிழக வரலாற்றாலும் மட்டும்தான் அந்த ஒற்றுமையை இன்றைக்கி கொண்டு வர முடியும். அந்த ஒற்றுமை தான் நாளைக்கு வந்து நமக்கு ஒரு எழுச்சியை கொடுக்கும். அந்த எழுச்சி தான் நம்முடைய மொழியையும் நம்முடைய இனத்தையும் பாதுகாக்கும். இன்றைக்கி தமிழுங்கிற ஒரு மொழி இருக்கிறதுனால நம்ம தமிழர்கள், நாளைக்கு தமிழுங்கிற ஒரு மொழி அழிஞ்சு போச்சுன்னா நம்ம யார்? நேற்று போஜ்பூரியாக இருந்தவங்களாம் இன்றைக்கி ஹிந்திக்காரனாக மாறிட்டான். நாளைக்கு தமிழர்கள் யாராக மாற போகிறோம்? எந்த அடையாளத்தை இழந்துட்டு நம்ம எப்படி வாழ போகிறோம்? இன்றைக்கி வந்து அடையாளத்தை இழந்த நிறைய பேர் வரலாறு இல்லாமல், பண்பாடு இல்லாமல், பின்புலம் இல்லாமல், பாரம்பரியம் இல்லாமல், மரபு சார்ந்த அறிவு இல்லாமல், எடுப்பார் கைப்பிள்ளைய அநாதைகளிடம் மோசமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். அந்த வாழ்க்கை முறையில் நாமும் நமது சந்ததிகளும் விழாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வரலாறுங்கிறது முக்கியம். இன்னொன்று, மக்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து எழுச்சி. அது எழுச்சின்னு ஒன்று இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட கல்வி இருந்தாலும், பொருளாதாரம் இருந்தாலும், வளங்கள் இருந்தாலும், பதவி இருந்தாலும் அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. எழுச்சி தீபங்கள்னு ஒரு புத்தகம் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் எழுதியிருந்தார். அவர் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிடுறார். என்னென்னா, 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் வந்து மெக்காலேவோட கல்வி முறை வருது. அந்த கல்வி முறை எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, அன்றைக்கு இந்தியாவில் இருந்த ஆங்கிலேயர்கள் ஒரு 15,000 பேர், அந்த 15,000 பேருக்கும் இங்கே இருக்கக்கூடிய மொழிகள் தெரில. அதனால் 15,000 பேருக்கும் 15,000 பியூன்னு சொல்லக்கூடிய கடைநிலை ஊழியர்கள் தேவைப்படுறாங்க. அந்த பியூன்னு சொல்லக்கூடிய கடைநிலை ஊழியர்களை உருவாக்குறதுக்காக மெக்காலே உருவாக்கின கல்வி திட்டம்னா இந்திய கல்வி திட்டம். அப்போது பியூனை உருவாக்குறதுக்காக உருவான ஒரு கல்வி திட்டத்தில் தான் இந்தியர்கள் முதன் முதல்ல படிக்கிறாங்க. அந்த கல்வி திட்டத்தில் படித்து தான் நமக்கு ஒரு சர்சிவி ராமன் இயற்பியலில் உருவாகி நோபல் பரிசுக்கு போகிறார். ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலியை எடுத்துக்கிட்டு நோபல் பரிசு கிட்டக்க போகிறார். ஜெகதீஷ் போஸ் தாவரவியல் துறையில் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குறாரு. ராமானுஜம், சீனிவாச ராமானுஜம் வந்து உலக பல்கலைக்கழக பேராசிரியர்கள்லாம் வியக்கிற அளவுக்கு கணிதத்துறையில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுக்குறாரு. இப்படி அதாவது வந்து ஒரு பியூன்னு சொல்லக்கூடிய கடைநிலை ஊழியருக்காக உருவாக்கப்பட்ட கல்வி திட்டத்தில் படித்த இந்தியர்கள் ஆங்கிலேயர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் இணையாக சர்வதேச சமூகத்தில் போட்டி போடுறாங்க. இதை பார்க்குறப்போ அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. மெக்காலே கல்வி திட்டத்தை வச்சு எப்படி இவ்வளோ பெரிய உயரத்துக்கு அவங்க வர முடிஞ்சதுன்னு கேட்குறப்போ அந்த கேள்விக்கான பதிலை அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கல்வி திட்டத்தால் அவங்க மேலே வரல, அன்றிருந்த இந்தியர்களுக்கு நாம் ஆங்கிலேயரோட சிறந்தவர்கள், நாம் ஐரோப்பியரோட சிறந்தவர்கள்ங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்ன ஒரு எண்ணம் இருந்தது, ஒரு எழுச்சி இருந்தது. அந்த எழுச்சி தான் ஒரு மிக சாதாரணமான ஒரு கல்வி திட்டத்தை வைச்சுக்கிட்டு அவ்வளவு உயரத்தில் இருந்த ஐரோப்பியில் கூட போட்டி போடக்கூடிய அந்த ஆற்றலை அந்த மக்களுக்கு கொடுத்தது அப்படின்னு அப்துல் கலாம் அவர்கள் எழுதியிருக்கிறார். இன்றைக்கி வந்து நம்ம மிகச்சிறந்த கல்வி திட்டத்தில் படித்தா தான் கல்வின்றோம். இந்த போர்டு சரியில்லை, அந்த போர்டில் படி, அந்த போர்டில் படி அப்படிங்கிறோம். படித்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலை. இந்த சமூகத்துக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்குது தெரியலை. பெரும்பாலான நபர்கள் வந்து எங்கேயாவது அடிமை வேலையை பார்க்க போகிறது தான் வந்து கௌரவமாக நினைக்கிறாங்க. நான் வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறது, வெளிநாடுகளில் வேலை பார்க்குறதுன்ற தவறுன்னு சொல்லலை. அப்படி வேலை பார்க்கக்கூடிய நபர்களால் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கூடிய நிறைய குடும்பங்கள் வந்து நல்ல பொருளாதார நிலைமையில் இருக்குது. அதை நான் வந்து வரவேற்கிறேன். அதே சமயம் வாழ்க்கையினுடைய இலக்கு அப்படிங்கிறது இன்னொரு நபர்கிட்ட வேலை பார்க்குறது தான் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம சமுதாயம் எப்படி மேலே வர முடியும்? ஒரு தலைவராகணும், ஒரு கண்டுபிடிப்பாளராகணும், தன்னுடைய சமுதாயத்தை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகணுன்ற ஒரு எண்ணம், ஒரு எழுச்சி. ஒரு ஆங்கிலேயன்ட்ட வேலை பார்க்குறத கௌரவமாக்கிறத விட ஒரு ஆங்கிலேயனுக்கு நிகராக வேலை பார்க்குறது தான் கௌரவம்னு உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை வந்து தமிழர்களுக்கு எப்போ வரும்னா, நாம் யார், நம்முடைய கலாச்சார பண்பாட்டு வேர்கள் என்ன, இந்த உலகத்தையே நாம் ஒரு காலத்தில் எப்படி கட்டுப்படுத்தினோம், அப்படி கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்ம என்னைக்கு இழந்தோம், நம்மிடம் இருந்து எவ்வளோ விஷயங்கள் திருடப்பட்டன, அதில் எவ்வளோ விஷயங்களை நம்ம மீட்க முடியும், இதையெல்லாம் தமிழில் நம்ம வந்து என்னைக்கு தெரிஞ்சுக்குதோ அன்னைக்கு தான் நம்ம வந்து மீண்டு வர முடியும். அப்போ தான் வந்து நமக்கு இப்போ வந்து கொரோனா வைரஸ்க்கு ஆன்டி மருந்து கண்டுபிடிக்கணுன்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தமிழினத்தினுடைய அந்த
உளவியல் சிக்கலுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கான ஒரு மருந்தான் வந்து வரலாற்று அறிவு தான் அமைய முடியும். ஏன்னா வரலாற்றை படிக்காதவர்களால் வரலாற்றை படிக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் வரலாறு நமக்கு திரும்ப திரும்ப சொல்கிற பாடம். அதனால் வரலாற்றை நம்முடைய மக்களும் சமுதாயமும் அடுத்த தலைமுறையும் அறிந்து கொள்ள வேண்டியது மிக 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 அவசியம். அதை கொண்டு சேர்க்க வேண்டியது இந்த தலைமுறையோட கடமை. அதை நம்ம செய்யலைன்னா வரலாறு நம்ம மன்னிக்காது. அதற்கு எங்களால் ஆனதை நாங்கள் பண்ணுறோம், உங்களாலான உறுதுணையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் இணைந்து இந்த சமுதாயத்திற்கு நம்மால் ஆன ஒரு விஷயத்த பண்ணோம். அதாவது நம்ம அப்படியே தலைகீழாக புரட்டோம் அப்படின்னு சொல்லலை, ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு எழுந்திரிச்ச சில பேரால் தான் இன்றைக்கி இந்த சமூகம் ஓரளவுக்காவது நல்ல நிலைமையில் இருக்குது. நம்மால் முடிந்த முயற்சியை நாம் தோழாமல் செய்யணும், செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நெருக்கடியில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறதே நம்ம உணர்ந்துக்கணும். தமிழன் வாழ்ந்தால் தட்டி கொடுப்போம், தமிழன் வீழ்ந்தால் முட்டு கொடுப்போம். நன்றி, வணக்கம்.